श्रीमते रामानुजाय नमः, श्रीमद् भरवरमुनये नमः, श्रीशैलेश दयापात्रं दीपत्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् अपगतमदमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगत परमार्थैरर्थकामान् अपेक्षैः निखिलजन सुदुर्भिर्नित्यत क्रोधलोभैः परमतपुनिवृत्तैरस्तु मे नित्ययोगः। श्रीमद् वेद मार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यराय श्रीमद् परमहंस परिव्राजकाचार्यराय இருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜியர் சுவாமியினுடைய அனுகிரக விசேஷத்தினாலே பாமுனிகள் வைபவத்தினுடைய கடலிலே மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம். அந்த கிரமத்துல பாமுனிகள் காட்டியிருக்கக்கூடிய பிரமாண வச்சனங்கள் அநேகம் அநேகம். ஓரோ ரகசியத்தினுடைய அந்த அர்த்தத்தினுடைய வியாக்கியானத்திலே ரகசிய கிரந்தத்தினுடைய வியாக்கியானமாக அமைந்திருக்கக்கூடிய அந்தந்த இடத்திலே பொருத்தமான புராண வச்சனங்கள், இதிகாச வச்சனங்கள், பூர்வாச்சாரியருடைய ஸ்ரீசூக்திகள், மத்தமுண்டான வேதாந்த வாக்கியங்கள் எல்லாத்தையும் கோர்த்து கோர்த்து அருளி செய்யும் சேர்த்து 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 அற்புதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அங்காங்கு பூர்வபட்சம் பண்ணுகிற இடத்திலேயும் கூட இதை எடுத்து காட்டி இதுக்கு பொருந்தாதே அதுக்கு பொருந்தாதேன்னு சொல்லி பொருந்த விடும்படியான ஒரு வைபவமும் மாமுனிகள் வியாக்கியானத்திலே அமைந்திருக்கின்றது. அந்த கிரமத்துல பார்ப்போமே ஆனால் பல ஆச்சாரியருடைய ஸ்ரீசூக்திகளை, பட்டருடைய ஸ்ரீசூக்திகளை எடுத்தாழ்வர், நஞ்சியருடைய ஸ்ரீசூக்திகளை எடுத்தாழ்வர், எங்களாழ்வான் ஸ்ரீசூக்திகளை எடுத்தாழ்வர், நடாதுரம்மாள் ஸ்ரீசூக்திகளை எடுத்தாழ்வர். இந்த கிரமத்துல நம்முடைய சம்பிரதாயத்துல பரமாச்சாரியர் என்னும் பெரிய முதலியார் என்னும் சொல்லப்படுவராய் அமைந்திருக்கக்கூடிய ஆளவந்தார் யாமுனாச்சாரியர். அந்த அளவந்தாருடைய வைபவத்துக்கு ஈடாக மற்றொரு வைபவம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மகாத்மாவான ஆளவந்தாருடைய பெருமை அபாரமாக அமைந்திருக்கு. அவருடைய ஸ்தோத்திர ரத்னத்துல அற்புதமான எம்பெருமானுடைய திருக்கல்யாண குண வைபவம், அந்த ஸ்தோத்திர ரத்னம், சதுஸ்லோகி இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் எம்பெருமானார் தாம் கத்தியத்ரயத்தை சாதித்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இந்த மாதிரியாக ஆளவந்தாருடைய திவ்ய கிரந்தங்கள் ஓரொன்னையும் அடிப்படையாக கொண்டுதான் எம்பெருமானார் நவ கிரந்த நிர்மாணத்தையும் பண்ணியிருக்கிறார். அப்போ ஆளவந்தாருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு அபாரமான தனிச்சிறப்பாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்டவருடைய ஸ்ரீசூக்திகளை எல்லாம் சித்தித்ரயத்திலிருந்தும் அதற்கு மேற்பட ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்தும் பல இடங்களை எடுத்து தாம் வியாக்கியானத்திலே மேற்கோளாக காட்டியிருக்கிறார் மாமுனிகள் தம்முடைய வியாக்கியானங்களிலே. அப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் இன்று அனுபவத்துக்கு விஷயமாக கொள்ளும்படியான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த அனுபவத்தை நமக்கு தந்தருள்பவராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான இளையவல்லி ஜக்கு வெங்கடேஷாச்சாரிய சுவாமி இன்று காட்ட இருக்கிறார். இந்த சுவாமி பாரமான யோக்கியத்தைகளை படைத்தவராக அமைந்திருக்கக்கூடியவர். திருநாரணனுக்கு சகசிரநாமாவளி பட்டன கைங்கரியம், புராண பட்டன கைங்கரியம், சங்கீத ராமாயண கைங்கரியம் இவற்றையெல்லாம் பண்ணக்கூடியவராய் அமைந்திருக்கிறார். திருநாராயணபுரம் பெரிய அரையர் சுவாமி திருவடித்தாமரிகளிலேயும் இப்பொழுது எழுந்தருள் இருக்கும் அரையர் ஸ்ரீராம சர்மா சுவாமியினுடைய திருவடித்தாமரிகளிலேயும் அர்த்த விசேஷங்களை, சாம்பிரதாயிகமான அர்த்தங்கள் என்ன, வேதாந்தார்த்தங்கள் என்ன இத்தியாதிகளெல்லாம் தாம் அதிகரித்தவராக அமைந்திருக்கக்கூடியவர். அற்புதமாக தர்மசாஸ்திர அர்த்தங்களையும் தெரிந்தவராக இருக்கிறவர், அலங்கார சாஸ்திரத்தையும் தெரிந்து கொண்டவராக அமைந்திருக்கிறவர், பூர்ணமான அத்தியாபகராக இருக்கிறார். இந்த சுவாமியோடு இருக்கக்கூடிய ஒரு பரிச்சயம் இன்னைக்கு நேர்த்தல்ல, 1972 சுவாமி தம்முடைய திருத்தமப்பனாரோட காஞ்சிபுரம் எழுந்தருள் இருந்தார். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான அஸ்மத் ஆச்சாரிய வரியரான முதலியாண்டான் பெரிய சுவாமி, அந்த சுவாமியினுடைய சஷ்டத பூர்த்தி, அந்த அவகாசத்திலே சுவாமியினுடைய திருத்தமப்பனார் ஸ்ரீ உவே ஜக்கு நரசிம்மாச்சாரிய சுவாமி என்ன, அவருடைய திருத்தமையனார் ஸ்ரீ உவே ஜக்கு சுதர்சனாச்சாரிய சுவாமி என்ன, ரெண்டு திருநாமங்களோட இந்த சுவாமி எழுந்தருள் இருந்தார். ஜக்கு சுதர்சனாச்சாரிய சுவாமி அற்புதமாக சங்கீதம் கலந்த ராமானுஜ வைபவம் என்ன விலக்கண உபன்யாசத்தை நிகழ்த்தி அருளினார். அந்த கோஷ்டியில, அந்த அருளிச்செயல் கோஷ்டியில, 7 நடந்த அருளிச்செயல் கோஷ்டியில பூரணமாக திருத்தமப்பனாரும் திருக்குமாரருமாக நரசிம்மாச்சாரிய சுவாமியும் வெங்கடேஷாச்சாரிய சுவாமியும் சேர்ந்து சேவகாலத்திலே அன்பைத்திருந்தார்கள். அருளிச்செயல் கோட்டில, அந்த கோட்டில
அடியேனும் அன்மையிக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். அந்த சுவாமிகளுடைய சுதர்சனாச்சாரிய சுவாமியினுடைய கிருபை என்ன, நரசிம்மாச்சாரிய சுவாமியுடைய கடாட்சம் என்ன, இரண்டையும் அடியேனும் அக்காலத்திலேயே அரியா காலத்திலேயே பெற்றிருக்கிறேன் என்னும்படியான விஷயத்தையும் அடியனுக்கும் அவருக்கும் இருக்கும்படியான சம்பந்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி பிரசித்த வித்வானாய் எழுந்தருளிருந்தவரான ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியரான ஜக்கு வெங்கடாச்சாரிய சுவாமியினுடைய பௌத்திரராக அமைந்திருக்கக்கூடியவர் திருப்பேரனார், ஜக்கு நரசிம்மாச்சாரிய சுவாமியினுடைய திருக்குமாரராக அமைந்திருக்கிறார், பல யோகியத்தை பெற்றவராய் இருக்கக்கூடியவர். இப்பொழுது நமக்கு மாமுனியுடைய வியாக்கியானங்களிலே ஆளவந்தாருடைய மேற்கோள்கள் எவ்வண்ணமாக அமைந்திருக்கின்றன என்பதை காட்ட இருக்கிறார். கோட்டியார் எல்லோரும் திருச்செவி சாத்தவனுமாய் பிரார்த்திக்கிறார். பாதத்வந்த்வமிதம் சரண்யமபயம் பத்ரம் ச வோஹே ஜனாஹ ஜங்கரே கரதலே ஸ்மிரேண வக்த்ரேண தத் வ்யாகுருவன்னிவ நிர்வஹேன்ப மதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சகஹ சப்த பிராகார மத்யே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்யதேசே மிருதுதர பணிராட்போக பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் கடி நிகட சிர பார்ஷ்வ விநியஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரீகராப்யாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம் கல்ஹார தாவர ருசி கமனீய காத்ரக புல்லாரவிந்த நயன புருஷ புராணக சல்லாபவானிவ சதாய துஷைலநாதோ மல்லோகநாய தயதாதய பிந்திரேஷகா யதுகிரி தடபாகே பாரிஜாத ப்ரரூடோ பவபதகத ஜந்து ஶ்ராந்தி ஶாந்தி ப்ரதாத அமிருத விதரணாய ஸ்வாஷ்ரிதேப்யஸ் ஸ்தடித்வான் ஜயதி நிகம வேத்யக கோபி ஜீபூத ஏஷக நாராயணஸ்ய மகிஷீம் யதபத்ரி நிவாசினீம் கர்க்கடே பூர்வ பல்குன்யாம் சஞ்சாதாம்சி அமாஷ்டயே ராமானுஜ முனிர்ஜீயாத்ராம பிரிய பிதா குருஹு இந்திரநீலம அமூல்யம் யோ யாதவாத்ரௌ வ்யதர்ஷயதி ஓம் நமோ நாராயணாய சனுசந்தான தத்பரக சேஷோ பூத்யோ யதீந்திராய தஸ்மை ஸ்யாத் நித்ய மங்களம் மத்ருஷ்டி தோஷ பாத்ராய சௌந்தரிய நிதயே ஹரே சர்வஸ்வாய யதீந்திரஸ்ய துப்யம் பூயோஸ்து மங்களம்.
शमदम गुणपूर्णं शेष भोगाच्छ गात्रं यतिपति चरणाब्जन्यस्त सर्वात्म भारम् द्वयमनन तदर्थ ध्यान संपूर्ण वक्त्रं वर वर मुनिवर्यं सत्वशुद्धं भजामः अपगत मदमानैरन्तिमोपाय निष्ठैः अधिगत परमार्थैरर्थकामानपेक्षैः निखिल जन सुहृद्भिर्निर्जित क्रोध लोभैः वर वर मुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः। பிரப்பிரதமமாக பகவத் பாகவத ஆச்சாரியர்களுடைய திருவடி தாமரைகளை ஸ்துதித்து தியானித்து அனுசந்தித்து மங்களாசாசனம் செய்து ஆச்சாரிய பரம்பரைகளிலே மத்தியமமணின் நியாயம் போல் விராஜமானராய் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானார் உபய விபூத்தி நாயகர் உடையவர் ராமானுஷர் ஸ்ரீபாஷ்யகார் முன்றான பேர் இராமானுஷராலே ஸ்தாபிக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட இராமானுஜ சித்தாந்தமான விசிஷ்டாத்வைத வேதாந்த சித்தாந்தத்தினுடைய பிரவர்த்தனத்துக்காக 74 சிம்ஹாசனாதிபதிகள் ஸ்தானம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது ஜெகத் பிரசித்தம். அந்த 74 சிம்ஹாசனாதிபதிகளுக்கு ஆதிபத்தியத்தை கொடுத்து நிர்வாகத்வேன ஸ்ரீ மட்டங்களை ஸ்தாபித்து அவர்களுக்கு தாபக புன்ரக ததா நாம மந்த்ரோ யாகாக்கிய பஞ்சமஹா என்று சொல்லப்பட்ட இந்த பஞ்சசம்ஸ்கார தீட்சையை அனுகிரகித்து பகவத் பாகவதாச்சாரிய கைங்கரிய யோக்யதாபாதகமான ஸ்ரீ வைஷ்ணவ சரீரத்தை உண்டாக்கி ஸ்ரீபாஷ்யாதி சம்ஸ்கிருத கிரந்தங்களுடைய மற்றும் 4000 திவ்ய பிரபந்த பகவத்விஷயாதி திராவிட கிரந்தங்களுடைய கிரந்தான்வயங்களை செய்து வைத்து பரம்பரையா இதனுடைய திகந்த வியாபித்துவத்தையும் தத்துவ ஹித புருஷார்த்தங்களுடைய அறிவிக்கைக்காகவும் மட்டச்சாத்ராதி நிலையா என்னும்படி மட்டங்களை சாத்ராவாசமாக்கி சம்ஸ்கிருத வேதங்கள் திராவிட வேதங்கள் அதற்கு தகுதியான வேதார்த்த நிர்ணாயகமான சிக்ஷா வியாக்கரணம் சந்தக நிருக்தம் ஜோதிஷம் ததா கல்பச்சேதி ஷடங்கானி என்னும்படியான 6 அங்கங்களுடைய அத்தியன அத்தியாபனாதிகளுக்கு அவகாசங்களை கல்பித்து வைத்தார் நம்மி ராமானுஷர். ஸ்ரீரங்க மங்களமணிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுசைல தீபம் என்கிற மங்களாசாசன பலத்தால் இராமானுஷரால் ஸ்தாபிக்கப்பட்ட மடங்களில் திருநாராயணபுரம் யதுகிரி யதிராஜ மடம் எப்பொழுதும் ஜகத்விக்கியாதமாய் விளங்குகிறது. இந்த மடத்தில் சாகித்ய சங்கீத கலாவிஹீன சாட்சாத் பசுஹு என்கிற விஷயத்துக்கு அபவாதமாக சாகித்ய சாஸ்திரங்களிலும் சங்கீத சாஸ்திரத்திலும் கலைகளிலும் அதீவ பிராவண்யத்தை உடைத்தான 41வது பட்டல் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ 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 யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜர் சுவாமிகளால் இந்த மடம் எல்லோருக்கும் பிரஸ்துதமாய் லோக விக்கியாதமாய் சதுஷ்டி கலைகளுக்கும் ஆகரமாய் அத்தியன அத்தியாபன
यजन याजन दान प्रतिग्रह रूप ब्राह्मण्य प्रयुक्त कर्म प्रेरक धर्म अर्थ काम मोक्ष रूप चतुर्विध पुरुषार्थ दायक पल विध ज्ञान परंपर उपदेश देश विदेश विड़ी कर्म ज्ञान भक्ति प्रपत्ति आचार्याभिमान रूप मार्ग अनेवर्कुं काट्टित्तरुमवरान श्री 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 यदुगिरि यतिराज नारायण रामानुज जीयर चतुरा चतुरक्षरी एन्नुंपडि यदुगिरि यतिराज नारायण रामानुज एन्गिर नांगु नांगु एळुत्तुक्कळै उडैत्तान இவர்க்கு திருமகனும் மண்மகனும் ஆய்மகனும் சேர்ந்தால் என்னும்படி பகவானுக்கு எப்படி ஸ்ரீ சம்பந்தம் மூன்றாய் இருக்கிறதோ அப்படி இந்த சுவாமிக்கு ஸ்ரீ 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 என்னும்படியான பரம்பராகத ஆச்சாரிய சம்பந்தத்தால் இந்த அங்கிதம் பரம சாதுவே ஆயிருக்கும். இப்படிப்பட்ட சுவாமிகளுடைய திருவடி தாமரைகளிலே அஞ்ஞான அன்யதா ஞான விபரீத ஞானங்களை உடைய அடியேன் மனோபாக்காயங்களால் வணங்குகிறேன். அப்படியே இந்த ஸ்ரீமட்டத்தில் எழுந்தருளி இருக்கும் ஆஸ்தான வித்வான்களாய் எழுந்தருளி இருக்கும் சுவாமிகளுக்கும் வந்தனம் செய்கிறேன். பிரகிருதம் யதீந்திர பிரவணம் வந்தே என்னும்படியான உபன்யாச மாளிகா காரியக்கிரமங்களில் அன்வைத்த பக்தர்களுக்கும் ஸ்ரோதாக்களுக்கும் தலையல்லால் கைமாறிலேனே. இந்த உபன்யாச மாளிகையில் பரமஹம்ச பரிவிராஜகேத்யாதி ஸ்ரீ 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 யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜஜீயர் சுவாமிகள் நியமனத்தால் மாமுனிகளின் வியாக்கியானங்களில் ஆளவந்தார் ஸ்ரீசூக்தி உதாரணங்கள் என்னும் தலைப்பிலே உபன்யசிக்கும்படியான வாய்ப்பு அடியேனுக்கு கிடைத்திருக்கிறது. திதீர்ஷு துஸ்தரம் மோகாது உடுபேனாஸ்மி சாகரம் என்னும்படி ஒரு சிறிதான ஓடத்தாலே சாகரத்தை தாண்டும்படியான சாகசத்திற்கு அடியேன் கை வைத்திருக்கிறேன். இதில் உண்டான லோபதோஷங்களை நீரக்ஷீர் நியாயம் போலே அனைவரும் சுவீகரிக்க வேணும் என்று பிரார்த்தித்து உபன்யசிக்க தொடங்குகிறேன். மாமுனிகளின் வியாக்கியானங்களில் ஆளவந்தார் ஸ்ரீசூக்தி உதாரணங்கள் என்னும் பொழுது முதல் ஆளவந்தாருடைய ஸ்ரீசூக்திகள் எவை எவை உள்ளன என்று அனுபவிப்போம். ஆளவந்தார் அனுகிரகித்த கிரந்தங்கள் சங்கையால் எட்டாயிருக்கும். அந்த கிரந்தங்கள் ஆளவந்தார் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ரத்னம், சதுஷ்லோகி, சித்தித்ரயம், ஆகம பிராமாண்யம், கீதார்த்த சங்கிரகம், மகாபுருஷ நிர்ணயம், நித்யம், மாயாவாத கண்டனம். இந்த எட்டு கிரந்தங்களில் மகாபுருஷ நிர்ணயம், நித்யம், மாயாவாத கண்டனம் உபலப்தமில்லை. உபலப்தமான கிரந்தங்களில் ஆளவந்தார் ஸ்தோத்திரமும் சதுஷ்லோகியும் ஸ்தோத்திர கிரந்தங்கள். கீதார்த்த சங்கிரகம், சித்தித்ரயம், ஆகம பிராமாண்யம் இவை மூன்றும் சாஸ்திர கிரந்தங்கள். ஆளவந்தார் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ரத்னம் என்றே பெயர் பெற்ற 65 ஸ்லோகங்களை உடைத்தானது. இவை பகவானை சாட்சாத்தாகவே சம்போதித்து ஸ்துதிக்கும்படியான ஸ்தோத்திரங்கள். சதுஷ்லோகி 4 ஸ்லோகங்களை உடைத்தானது. லக்ஷ்மி ஸ்தோத்திரங்களாகவும் கபீரமாகவும் சுந்தரமாகவும் அமைத்துள்ளன. சித்தித்ரயம்
மூன்று விபாகமாய் ஆத்மசித்தி, ஈஸ்வர சித்தி, சம்பித் சித்தி என்று மூன்று சித்திகளை நிரூபிக்கும் கிரந்தமாயிருக்கிறது. இது கடினமாகவும் தர்க்கபூர்ணமாகவும் இருக்கும்படியான கிரந்தமாயிருக்கிறது. ஆகம பிராமாண்யம், இது பஞ்சராத்திர ஆகமத்துக்கு பிராமாண்யத்தை ஸ்தாபிக்கும்படியான கிரந்தம். கீதார்த்த சங்கிரகம், இது 32 ஸ்லோகங்களால் நிரூபிக்கப்பட்ட பகவத்கீதையினுடைய சார சர்வஸ்வமாயிருக்கிறது. இதற்கு அடியேனுடைய பிதாமகரான ஜெயச்சாமராஜ உடையர் அரசரால் சாகித்ய ரத்னாதி விருதாங்கிதராய் ஆஸ்தான வித்வாம்சராய் ஸ்ரீமத் யதுகிரி யதிராஜ மகாபீட விதீர்ண சாஸ்திர கவி ரத்னாதி விபூஷிதராய் எழுந்தருளி இருந்த ஸ்ரீ உவே பாலதன்வி ஜக்கு வெங்கடாச்சாரிய சுவாமி விரச்சிதமான கீதார்த்த சங்கிரக வியாக்கியா சுப்பிரசித்தமாய் தேதீப்யமாய் விளங்குகிறது. இப்படி யாமுனாச்சாரியரால் நிரூபிக்கப்பட்ட கிரந்தங்களை அதற்குள்பட்ட ஸ்ரீசூக்திகளை கொண்டு மணவாள மாமுனிகள் தம்முடைய வியாக்கியான கிரந்தங்களில் உதாரணங்களாக சுவீகரித்து வியாக்கியானத்தை அருளி செய்கிறார். பிரகிருதத்தில் இப்பொழுது மணவாள மாமுனிகள் அருளி செய்த சம்ஸ்கிருத கிரந்தங்கள் ஏதென்று பார்ப்போம். யதிராஜ விம்சதி, தேவராஜ மங்களம், ராஜகோபால விம்சதி, மங்களாஷ்டகம், கீதா தாத்பரிய தீபம். திராவிட கிரந்தங்கள் உபதேச ரத்தின மாலை, திருவாய்மொழி நூத்தந்தாதி, ஆர்த்தி பிரபந்தம். வியாக்கியான கிரந்தங்கள் நம்மாழ்வார் அனுகிரகித்த திருவாய்மொழியின் வியாக்கியானமான வடக்கு திருவீதி பிள்ளைகளால் சாதிக்கப்பட்ட 36,000 வியாக்கியான பிரமாண திரட்டை தொகைத்து அருளியுள்ளார். பெரியாழ்வார் திருமொழிக்கு முதல் 10 தொடங்கி 4 10 வரையிலும் 421 பாட்டுகளுக்கு அதற்கு மேல் 5-ம் 10 வாக்கு தூய்மை முதல் பாட்டுக்கு அவதாரிக்கையான பிறகு முதல் பாட்டு வாக்கித்யாதி வாக்குக்கு அசுத்தியாவது பகவத் சந்நிதியிலே அசத்தியம் சொல்லுகையும் பிரயோஜனத்தை என்று வியாக்கியானித்திருக்கிறார். இனிமேல் தொடங்கி பூர்வர்கள் வியாக்கியானம் என்று வியாக்கியான கிரந்தங்களால் கூறப்படும். திருவரங்கத்தமுதனார் அருளி செய்த இராமானுஷ நூத்தந்தாதிக்கு உரை பதவுரை பிரதிபதார்த்தம் சாதித்துள்ளார். இனி மேல் சூத்திர கிரந்தங்கள், இரகசிய கிரந்தங்களுடைய வியாக்கியானங்கள், பிள்ளலோகாச்சாரியருடைய ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு வியாக்கியானம், தத்துவத்ரயத்துக்கு வியாக்கியானம், முமுட்சுப்படிக்கு வியாக்கியானம், அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அனுகிரகித்த ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு வியாக்கியானம், புராண ஸ்லோகங்களுடைய யோஜனம், அருளாள பெருமாள் எம்பெருமானார் அவருடைய ஞானசாரம் பிரமேயசாரம் என்கிற கிரந்தங்களுக்கு பௌராணிக ஸ்லோகங்களுடைய யோஜனா சங்கதிகளை அருளி செய்துள்ளார். அல்லது கலியன் வடிவழகு மற்றும் கிருஹார்ச்சா பகவானுடைய திருவாராதனப்படி, ஜீயர் திருவாராதனப்படி, இப்படி மாமுனிகளுடைய கிரந்தங்கள் சம்ஸ்கிருத திராவிட மணிப்பிரவாள சைல்யா பிரசூதமாயிருக்கிறது. இந்த மாமுனிகள் கிரந்தங்களில் யாமுனார்ய ஸ்ரீசூக்தி உதாரணங்கள் எப்படி எங்கெங்கு உதாகரிக்கப்பட்டுள்ளன என்பதை
ஒன்றொன்றாக பார்க்க தொடங்குவோம். பில்லலோகாச்சாரியாருடைய இரகசிய கிரந்தமான ஸ்ரீவச்சன பூஷணம் முதல் பிரகரணம், இரண்டாம் பிரகரணம், மூன்றாம் பிரகரணம், நாலாம் பிரகரணம் என்று நான்கு பிரகரணங்களை உடைத்தாயிருக்கிறது. அதில் முதல் பிரகரண 114 சூத்திரங்களால் விளங்குகிறது. இரண்டாம் பிரகரணம் 115 சூத்திரத்தால் தொடங்கி 243 சூத்திரங்கள் வரையிலும் 129 சூத்திரங்களால் விளங்குகிறது. மூன்றாம் பிரகரணம் 244 சூத்திரம் தொடங்கி 380 சூத்திரங்கள் வரையிலும் 137 சூத்திரங்களால் விளங்குகிறது. நாலாம் பிரகரணம் 381 சூத்திரம் தொடங்கி 463 சூத்திரங்கள் வரையிலும் 83 சூத்திரங்களால் விளங்குகிறது. ஆக ஸ்ரீவச்சன பூஷணம் முதல் பிரகரணத்தில் 114 சூத்திரங்களும், இரண்டாம் பிரகரணத்தில் 129 சூத்திரங்களும், மூன்றாம் பிரகரணத்தில் 137 சூத்திரங்களும், நாலாம் பிரகரணத்தில் 83 சூத்திரங்களும் ஆக மொத்தம் 463 சூத்திரங்களாக விளங்குகிறது. பில்லலோகாச்சாரியருடைய இரகசிய கிரந்தமான தத்துவத்திரயம் சித் பிரகரணம், அச்சித் பிரகரணம், ஈஸ்வர பிரகரணம் என்று மூன்று பிரகரணங்களை உடைத்தானது. இதில் சித் பிரகரணம் 76 சூத்திரங்களை உடைத்தானது. அச்சித் பிரகரணம் 77 சூத்திரத்தால் தொடங்கி 140 சூத்திரங்கள் வரையிலும் 64 சூத்திரங்களை உடைத்தானது. ஈஸ்வர பிரகரணம் 141 சூத்திரத்தால் தொடங்கி 202 சூத்திரங்கள் வரையிலும் 62 சூத்திரங்களை உடைத்தானது. ஆக தத்துவத்ரயத்தில் முதல் பிரகரணம் சித் பிரகரணத்தில் 76 சூத்திரங்கள், இரண்டாம் பிரகரணம் அச்சித் பிரகரணத்தில் 64 சூத்திரங்கள், மூன்றாம் பிரகரணம் ஈஸ்வர பிரகரணத்தில் 62 சூத்திரங்கள், ஆக மொத்தம் 202 சூத்திரங்களாக விளங்குகிறது. பில்லலோகாச்சாரியருடைய இரகசிய கிரந்தமான முமுட்சுப்படி திருமந்திர பிரகரணம், துவய பிரகரணம், சரமஸ்லோக பிரகரணம் என்று மூன்று பிரகரணங்களோடு கூடியது. இதில் திருமந்திர பிரகரணம் 115 சூத்திரங்களோடு கூடியது. துவய பிரகரணம் 116 சூத்திரம் தொடங்கி 187 சூத்திரங்கள் வரையிலும் 72 சூத்திரங்களோடு கூடியது. சரமஸ்லோக பிரகரணம் 188 தொடங்கி 289 வரையிலும் 102 சூத்திரங்களால் கூடியது. ஆக முமுட்சுப்படியில் முதல் பிரகரணம் திருமந்திர பிரகரணத்தில் 115 சூத்திரங்கள், இரண்டாம் பிரகரணம் துவய பிரகரணத்தில் 72 சூத்திரங்கள், மூன்றாம் பிரகரணம் சரமஸ்லோக பிரகரணத்தில் 102 சூத்திரங்கள். ஆக மொத்தம் 289 சூத்திரங்களாக விளங்குகிறது. அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அனுகிரகீத ஆச்சாரிய ஹிருதயம் முதல் பிரகரணம், இரண்டாம் பிரகரணம், மூன்றாம் பிரகரணம், நான்காம் பிரகரணம் என்று நான்கு பிரகரணங்களை உடைத்தது. இதில் முதல் பிரகரணம் 86 சூத்திரங்களோடு கூடியது. இரண்டாம் பிரகரணம் 87 சூத்திரத்தால் பிரார்பித்து 149 சூத்திரங்கள் வரையிலும் 63 சூத்திரங்கள் சொல்லப்படுகிறது. மூன்றாம் பிரகரணத்தில் 150 சூத்திரத்தால் தொடங்கி 218 சூத்திரங்கள் வரையிலும் 69 சூத்திரங்கள் சொல்லப்படுகிறது. ஆக நான்காம் பிரகரணத்தில் 219 சூத்திரம் தொடங்கி 234 சூத்திரங்கள் வரையிலும்
பதினாறு சூத்திரங்களோடு கூடியது. ஆக அழகியமணமான பெருமாள் நாயனார் அனுகிரகீதமான ஆச்சாரிய ஹிருதயத்தில் முதல் பிரகரணத்தில் 86 சூத்திரங்கள், இரண்டாம் பிரகரணத்தில் 63 சூத்திரங்கள், மூன்றாம் பிரகரணத்தில் 69 சூத்திரங்கள், நான்காம் பிரகரணத்தில் 16 சூத்திரங்கள், ஆக மொத்தம் 234 சூத்திரங்களாக விளங்குகிறது. இப்பொழுது பிள்ளலோகாச்சாரியருடைய ஸ்ரீவச்சன பூஷணம் சூத்திரங்களும் சூத்திரங்களுடைய வியாக்கியானமும் வியாக்கியானங்களில் ஆளவந்தார் ஸ்ரீ சூக்தி எதது உள்ளடங்கி இருப்பதென்று அறிய தொடங்குவோம். முதல் பிரகரணம் சூத்திரம் 17. இரண்டும் குலைந்ததென்றிருக்கில் இத்தரைக்கு இரண்டும் உண்டாய்த்ததாம். இந்த சூத்திர வியாக்கியானத்தில் ஆளவந்தார் ஸ்ரீ சுக்தி ஸ்தோத்திர ரத்னத்தில் உள்ள அமர்யாதக க்ஷுத்ரஹ சலமதி ரசூயா பிரசவபூஹு என்னும்படியான 62 ஸ்லோகத்தில் உள்ள அமர்யாதக என்னும் பதத்தை உதாரணமாக எடுத்து அருளி செய்துள்ளார். இங்கு உபய சாதாரண வைபவத்தில் சூத்திரம் 19. ஜிதேந்திரியரில் தலைவனாய் ஆஸ்திகாக்ரேசரனாய் கேசவசியாத்மா என்று கிருஷ்ணனுக்கு தாரகனாயிருக்கிற அர்ஜுனனுக்கு தோஷமேதென்னில் பந்துக்கள் பக்கல் ஸ்நேகமும் காருண்யமும் வதபீதியும். இந்த சூத்திர வியாக்கியானத்தில் பந்துக்கள் பக்கல் ஸ்நேகமும் காருண்யமும் வதபீதியும் என்னும்படியான பிரதீக வியாக்கியானத்தில் ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்திலுடைய 5 ஸ்லோகத்தில் சொன்ன அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியா அகுலம் என்று யுத்த புரோத்சாகனமாக இந்த ஸ்ரீசூக்திய உதாரணமாக எடுத்தருளி உள்ளார். யுத்த புரோத்சாகனமாக உபய சாதாரண வைபவத்தில் சூத்திரம் 141. ஆகையால் சுகரூபமாயிருக்கும். இந்த சூத்திர வியாக்கியானத்தில் பலசாதனங்களுக்கு பேதமில்லாத போலே சகிருத்கிருதோஞ்சலிஹி த்வதங்கிரிமுத்திஷ்யா என்று தொடங்கும்படியான ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 28 ஸ்லோகத்தில் இங்கு அஞ்சல்யாதி ரூபையான பிரபத்தியை முன்னிட்டு ஈஸ்வரனை வசீகரித்தால் என்று நிரூபிக்கிறார். பிரபத்தி வைலட்சண்ய நிரூபணத்தில் திருத்தீய பிரகரணம் சூத்திரம் 273. ஊமையரோடு செவிடர் வார்த்தை கதமன்யதிச்சதி. இங்கு சூத்திரத்திலே ஆளவந்தார் ஸ்ரீசூக்தி உத்ருதமாயிருக்கிறது. வியாக்கியானத்தில் கதமன்யதிச்சதி என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் தவாமிருதஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேஷிதாத்மா கதமன்யதிச்சதி என்கிற 27 ஸ்லோகம் இங்கு விக்கிரக வைலட்சண்யம் கண்டு பகவத் விஷயத்தில் பிரவணரானவர்களை மீழ்க்க வரிதென்று தோற்றுகையாலே விஷயதோஷத்தால்
வருமதை துஸ்தியஜம் என்று சொல்லுகிறார் பிரபன்ன தினச்சரியா விவரணத்தில். இங்கு விஷயதோஷத்திற்கு மனதை ஆழ்படுத்த மாட்டார்கள் என்று கருத்து. மூன்றாம் பிரகரணம் சூத்திரம் 321. சிஷ்யனென்பது சாத்தியாந்தர நிவர்த்தியும் பலசாதன சுஷ்ரூஷையும் ஆர்த்தியும் ஆதரமும் அனசூயையும் உடையவனை. இந்த சூத்திர வியாக்கியானத்தில் அனசூயையாவது என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் அசூயா பிரசவபூஹு அமரியாதஹ க்ஷுத்ரஹ சலபதி ரசூயா பிரசவபூஹு என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 62 ஸ்லோகம். இங்கு சத்குண சம்பன்னேயாயிற்று நேரே சிஷ்யன் என்பது என்று நிரூபிக்கிறார் சச்சிஷ்ய லட்சணத்தில். சூத்திரம் 323. மாதா பிதா யுவதயா என்கிற ஸ்லோகத்திலே இவ்வர்த்தத்தை பரமாச்சாரியரும் அருளி செய்தார். இந்த சூத்திர வியாக்கியானத்தில் மாதா என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் மாதா பிதாயுபதய தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் என்கிறது ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 5 ஸ்லோகம். இங்கு ஆச்சாரியனே சர்வஸ்வம் என்னும்படியான விஷயத்தை பரமாச்சாரியரும் அருளி செய்தார் என்று நிரூபிக்கிறார் சச்சிஷ்ய லட்சணத்தில். சூத்திரம் 358. ஸ்வதோஷத்துக்கும் பகவத் பாகவத குணங்களுக்குமே காலம் போருகையாலே. இந்த சூத்திர வியாக்கியானத்தில் ஸ்வதோஷத்துக்கும் என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் அமரியாதஹ க்ஷுத்ரஹ என்றும் ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 62 ஸ்லோகத்தில். அப்படியே சமஸ்த கல்யாண குணாமிருதோதிஹி வஷிஹி வதான்யஹ என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 18 ஸ்லோகத்தில் இங்கு ஸ்வகுண ஸ்மரணத்துக்கு அவகாசமில்லை என்னுமிடம் அர்த்தாத் சித்தமிரே என்கிறார் குரு சிஷ்ய விருத்தி சோதனத்தில். சூத்திரம் 366. ஸ்வதோஷானுசந்தானம் பயஹேது பகவத் குணானுசந்தானம் அபயஹேது. இந்த சூத்திர வியாக்கியானத்தில் பகவத் குணமாவது என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் துரந்தஸ்யானாதேர் அபரிஹரணீயஸ்ய மகதோ நிஹீனாச்சாரோகம் நிருபசுரசுபஸ்யாஸ்பதமபி தயா சிந்தோ பந்தோ நிரபதிக வாத்சல்ய ஜலதே தவஸ்மாரம் ஸ்மாரம் குணகணமிதி இச்சாமி கதபீஹி என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 58 ஸ்லோகத்தில். இதில் பகவன் நிர்ஹேதுக கிருபா வைபவ நிரூபணம் சொல்லப்படுகிறது. 4 பிரகரணம் சூத்திரம் 437. ஆச்சாரிய சம்பந்தம் குலையாதே கிடந்தால் ஞான பக்தி வைராக்கியங்கள் உண்டாக்கிக் கொள்ளலாம்
ஆச்சாரிய சம்பந்தம் குலைந்தால் அவையுண்டானாலும் பிரயோஜனமில்லை. இந்த சூத்திர வியாக்கியான ஆரம்பத்தில் அசிந்தாத்புதா கிளிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே. ஆளவந்தார் ஸ்தோத்திரம் முதல் ஸ்லோகத்தில் அந்த ஆச்சாரியன் தனக்கேத்த ஞான வைராக்கிய பக்திகளாலே இரே என்கிறார் சரம பர்வ நிஷ்டா நிரூபணத்தில். சூத்திரம் நானூத்த அறவிது. நல்லவெந்தோழி மாறாயத்தானவனை என்கிற பாட்டுக்களையும் ஸ்தோத்திரத்தில் முடிந்த ஸ்லோகத்தையும் பசு மனுஷகா என்கிற ஸ்லோகத்தையும் இதுக்கு பிரமாணமாக அனுசந்திப்பது. இந்த சூத்திர வியாக்கியானத்தில் நல்லவெந்தோழி என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் அகிருத்ரிமத்வச்சரணாரவிந்த என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 65 ஸ்லோகம். இங்கு ஆச்சாரியாபிமான வைபவம் சொல்லப்படுகிறது. இப்படி ஸ்ரீவச்சனபூஷண வியாக்கியானத்தில் உள்ள ஆளவந்தார் ஸ்ரீசூக்திகளை அனுபவித்தோம். இனிமேல் தத்துவத்ரயத்தில் உள்ள சூக்திகளை அனுபவிப்போம். தத்துவத்ரயத்தில் சித் பிரகரணத்தில் சூத்திரம் 3. சித்தென்கிறது ஆத்மாவை. இந்த சூத்திர வியாக்கியானத்தில் சித்தென்கிறது ஆத்மாவை என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் தத்வே நயச்சிதி சிதீஸ்வரா என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 4 ஸ்லோகம். இங்கு சித்தென்கிறது ஆத்மாவை என்று ஸ்புடமாக அருளி செய்கிறார். சூத்திரம் 4. ஆத்மஸ்வரூபம் சென்று சென்று பரம்பரமாய் என்கிறபடியே தேகேந்திரிய மனப்பிராண புத்தி விலக்ஷணமாய் அஜடமாய் ஆனந்தரூபமாய் நித்யமாய் அணுவாய் அவ்யக்தமாய் அசிந்தியமாய் நிரவயவமாய் நிர்விகாரமாய் ஞானாஷ்டயமுமாய் ஈஸ்வரனுக்கு நியாம்யமாய் தாரியமாய் சேஷமாயிருக்கும். இந்த சூத்திர வியாக்கியானத்தில் ததாஷ்டிதானம் ஜகதுத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதயக பவந்தி லீலா விதயஶ்ச வைதிகாக த்வதீய கம்பீர மனோனுசாரிணஹ என்கிற ஆளவந்தா ஸ்தோத்திரம் 20 ஸ்லோகம். இங்கு ஸ்ருதி ஸ்மிருத்தியாதிகளிலே 1 சொல்லராயிருக்க தத்துவ பிரதிபாதகங்களான ஸ்ருத்தியாதிகளிலும் காட்டில் தத்துவதர்ஷிகளில் பிரதானரான ஆழ்வாருடைய வச்சனமே தத்துவ நிர்ணயத்துக்கு முக்கிய பிரமாணம் என்று தோத்துகைக்காக என்று அருளி செய்கிறார். அப்படியே தேகேந்திரிய மன பிராணதீபியோன்யோன்யனன்யசாதனக நித்யோ வியாபி பிரதிக்ஷேத்ரம் ஆத்மா பின்னஸ்வத சுகி என்று ஆளவந்தார் அருளி செய்த சித்தித்ரயத்தில் ஆத்மசித்தியில் இருக்கிற விஷயத்தையும் இங்கு அன்வயிக்கிறார். சூத்திரம் 45.
நித்யரென்கிறது ஒரு நாளும் சம்சரியாத சேஷசேஷாசனாதிகளை. இந்த சூத்திர வியாக்கியானத்தில் ஒரு நாளும் சம்சரியாத என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் நிவாசையாசன பாதுகாம்சுகோபதான வர்ஷாதபவாரணாதிபிஹி ஷரீரபேதைஹி தவசேஷதாங்கதைஹி யதோசிதம் சேஷ இதிரிதே ஜனைஹி. ஆனவந்தார் ஸ்தோத்ரம் 40வது ஸ்லோகம். இங்கு சேஷ சப்தத்தாலே திருவனந்தாழ்வான் என்கிறது. துவதீய புக்தோஜித சேஷ போஜினா என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 42வது ஸ்லோகம். இங்கு சேஷாசனரின்றி சேனை முதலியாரை விஸ்வக்சேனரை நிரூபிக்கிறார். சூத்திரம் எழுவிது கிரியாகுணங்களுக்கு ஆஷ்டயமாய் அஜடமாயிருக்கையாலே திரவியமாக கடவது. இந்த சூத்திர வியாக்கியானத்தில் ஆஷ்டயாதன்யதோ விருத்தேகே ஆஷ்டயேன சமன்வயாதி திரவியத்வஞ்ச குணத்வஞ்ச ஞானஸ்யைவோபதிஷ்யதே என்று ஆளவந்தார் அருளி செய்த சித்தித்ரயத்தில் ஆத்மசித்தியில் உதாகரிக்கிறார். இங்கு திரவியத்வ குணத்துவங்கள் இரண்டும் ஞானத்துக்கு உபபன்னம் என்று நிரூபிக்கிறார். அச்சித் பிரகரணம் சூத்திரம் 16. இவை பிரகிருதிக்கு ஸ்வரூபானுபந்திகளான சுவாவங்களாய் பிரகிருத்தியவஸ்தையில் அனுத்பூதங்களாய் விகாரதசையில் உத்பூதங்களாயிருக்கும். இந்த சூத்திர வியாக்கியானத்தில் இவை பிரகிருதிக்கு ஸ்வரூபானுபந்திகளான ஸ்வபாவங்களாய் என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் குணா பிரதானம் ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 17வது ஸ்லோகம். யதண்ட மண்டாந்தர இதிலே சாங்கியமத நிராகரணமாக வியாக்கியானத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்வர பிரகரணம் சூத்திரம் 8. இவனுடைய ஞான சக்தியாதி கல்யாண குணங்கள் நித்தியங்களாய் நிசீமங்களாய் நிசங்கியங்களாய் நிருபாதிகங்களாய் நிர்தோஷங்களாய் சமானாதிகரஹிதங்களாயிருக்கும். இந்த சூத்திர வியாக்கியானத்தில் இவனுடைய ஞான சக்தியாதி கல்யாண குணங்கள் என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் உபர்யுபர்யப்ஜபுவோபி பூருஷான் பிரகல்பியேஷதபித்யனுக்ரமாதி கிரஸ்வதேகைக குணாவதீப்சயா சதாஸ்திதானோத்யமதோதிஷேரதே. ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 19வது ஸ்லோகம். இதில் ஆனந்தாதி குணங்களுக்கும் இதர குணங்களுக்கும் எல்லை காணாதென்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்படி தத்துவத்ரயத்தில் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தில் உள்ள ஆளவந்தார் ஸ்ரீசூக்திகளை அனுபவித்தோம். இனிமேல் முமுட்சுப்படியில் உள்ள சூக்திகளை அனுபவிப்போம். முமுட்சுப்படியில் துவய பிரகரணத்தில் சூத்திரம்
120 துவயத்துக்கு அதிகாரி ஆகிஞ்சன்யமும் அனன்யகதித்வமும் உடையவன். இந்த சூத்திர வியாக்கியானத்தில் துவயத்துக்கு என்னும் பிரதீக வியாக்கியானத்தில் ந தர்மநிஷ்டோஸ்மி அகிஞ்சனோ அனன்யகதிஹி சரண்யா என்று ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 22 ஸ்லோகம். இதில் துவயத்துக்கு அதிகாரி ஆகிஞ்சன்யமும் அனன்யகதித்வமும் ஆகிற இரண்டும் உடையவன் என்று நிரூபணம். துவயப்பிரகரணம் சூத்திரம் 177 கைங்கரியம் தாம் நித்யம். இந்த சூத்திர வியாக்கியானத்தில் கைங்கரியம் தான் நித்யம் என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் பவந்தமேவானுச்சரன் நிரந்தர நித்ய கிங்கரஹ பிரஹர்ஷ இஷ்யாமி. ஆளவந்தா ஸ்தோத்திரம் 46 இங்கு கைங்கரியம் ஆத்மாவுக்கு நித்யம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. சரமஸ்லோக பிரகரணம் சூத்திரம் 216 சர்வரக்ஷகனாய் உனக்கு கையாளாய் உன்னிஷபு பார்த்து உன் தோஷத்தை போக்யமாக கொண்டு உனக்கு புகழாய் நீர் சுடுமா போலே ஷேர்பாரே பிரிக்கும் போதும் விடமாட்டாதே ரட்சிக்கிற என்னை. இந்த சூத்திர வியாக்கியானத்தில் சர்வரக்ஷகனாய் என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் அஸ்தான ஸ்நேஹ காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் என்கிற ஆளுமந்தாருடைய கீதார்த்த சங்கிரகம் 5 ஸ்லோகம். இதில் கைவிடாதே ரட்சிக்கும் அவன் என்று இங்கு நிரூபிக்கிறார். இப்படி முமுட்சுப்படியில் உள்ள மணவாள மாமுனிகளின் வியாக்கியானத்தில் உள்ள ஆளவந்தார் ஸ்ரீசூக்திகளை அனுபவித்தோம். இனிமேல் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அனுகிரகித்த ஆச்சாரிய ஹிருதய வியாக்கியானத்தில் உள்ள ஆளவந்தார் ஸ்ரீசூக்திகளை ஆங்காங்கு இருக்கிறதை அனுபவிப்போம். ஆச்சாரிய ஹிருதயம் 2 பிரகரணம் சூத்திரம் 87 அணையவூரப்புனைய அடியும் பாடியும் பட பர்வத பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்க பெருகிற திரியஸ்தாவர ஜன்மங்களை பெருமக்களும் பெரியோரும் பரிக்கிரகித்து பிரார்த்திப்பர்கள். இந்த சூத்திர வியாக்கியானத்தில் தவதாஸ்ய சுகைகசங்கினாம் பவனேஷ்வஸ்த்வபி கீட ஜன்மமே என்கிற ஆளவந்தா ஸ்தோத்திரம் 55 ஸ்லோகம். இங்கு தாஸ்ய ரசஜரான முமுக்ஷுக்கள் தத் சம்பந்த ததீய சம்பந்தமுள்ள திரியஸ்தாவர ஜன்மங்களை பிரார்த்திப்பர்கள் என்று சொல்லுகையாலே தாஸ்யானுகுண ஜன்மமே உத்கிருஷ்டம் என்னதாய்த்து என்று நிரூபிக்கிறார். சூத்திரம் 129 எத்தைக்கும் என்றது தோன்ற பிரிந்து ஒப்பித்து வீசிக்காப்பிட்டு
காட்டுக்கு முற்பட்டு தர்மம் சொல்லி கேட்டு சிஷ்யா தாசி பக்தைகளாய் பாடிவருடி இன்று வந்தென்பாரையும் சென்றார் ஊரும் நிவாசதாச பேதம் கொள்வாரையும் தாம் அவராக பாவிப்பர். இப்படி சூத்திர வியாக்கியானத்தில் நிவாசையாசன பாதுகாம்சுகோபதான வருஷாத பவாரணாதிபிஹி ஷரீரபேதைஸ்தவசேஷதாங்கதைஹி யதோஜிதம் சேஷ இதீரிதே ஜனைஹி என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 40வது ஸ்லோகம். இங்கு பகவத்குண விநியோகானுகுணமாக சத்ர சிம்ஹாசன பாதுக அம்சுகாதி ஷரீர பேதம் கொண்டு சகல கைங்கரியங்களும் செய்யும் திருவனந்தாழ்வானையும் தாசசகாவாகனமாசனம் த்வஜக எஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமய உபஸ்திதம் தென புரோகருத்மதா த்வதங்கி சம்மர்த்த கிணாங்க சோபினா என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 41வது ஸ்லோகம். இங்கு வாகன த்வஜ விதான வியஜனாதி தேக பேதங்களைக் கொண்டு சகலவித கைங்கரியங்களை செய்யும் பெரிய திருவடியையும் போலே அவர்களுக்கும் தமக்கும் ஒரு விசேஷமர அவர்கள் தாமாகவே பாவிப்பர் என்றபடி அருளி செய்கிறார். 3 பிரகரணம் சூத்திரம் 152. என் பெருதி என்ன பிரமியாது உள்ளத்துளூரிய மதுவிரதமாய் தூமதுவாய்கள் கொண்டு குழல் வாயுவ குளத்தின் சாரம் கிரகித்து தேரனவென்று ஆழம் வைத்து சிறுகாலெல்லியம் போது குறிஞ்சி மருள் காமரம் கந்தாரம் தலை கொள்ள பாடித்து நெட்டி நெருக்க நீக்கென்று கடந்து புகும் தகவரப்புக்கு வண்டொத்திரண்ட குழலிலே சங்கையர மருவி அருளாதயாமென்றோடி வந்து வாசமேயூதி வண்டே கரியான தெய்வ வண்டோடே சேர்விக்கும் சேமமுடனாரதன் முனிவாகனர் தம்பிரான் தம்பிரான்மார் போல்வாரை வண்டு தும்பி என்னும். இந்த சூத்திர வியாக்கியானத்தில் உள்ளத்துளூரிய மதுரதமாய் என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் தவாமிருதஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேஷிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதே ரவிந்தே மகரந்த நிர்பரே மதுரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 27வது ஸ்லோகம். இங்கு பகவத் விஷயமாகிற மதுவை விரும்பி மற்றொன்றை புரிந்து பாராதே இத்தை புஜிக்கையே விரதமாக உடையராய் என்று அன்வயம். சூத்திரம் 188. நீர்பால் நெய்யமுதாய் நிரம்பின வேறி நெளிக்குமா போலே பரபக்தியாதியம் ஞானாமிருத் பரபக்தியாதி மய ஞானாமிருதாப்தி நிமிகிர வாய்க்கரமிடைந்து மொழிபட்டு
அவாவிலந்தாதி என்று பேர் பெற்றது. இந்த சூத்திர வியாக்கியானத்தில் பூயோ நமோ பரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஞானாமிருதாப்தி பரிபாக சுபைர்வச்சோபிஹி என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் மூன்றாவது ஸ்லோகம். இங்கு ஞானம் முதலிலே பரபக்தி ரூபமாய், பரபக்தியானது பரஜானமாய், பரஜானமானது பரமபக்தியாய், இதனுடைய சர்வாதிகாரத்துவமும் ரஸ்யத்தையும் அவதரித்த கிரமமும் சொல்லித்தாய்த்து என்று நிரூபணம். மூன்றாம் பிரகரணம் சூத்திரம் 189. மனம் ஷை எல்லையில் ஞானவின்பத்தை நின்மலமாக வைத்தவர் ஞானப்பிரானை ஞானத்து வெம்மினவிது தத்துவ விவேக நித்யத்வா நித்யத்வ நியந்திருத்வ சௌலபிய சாம்யாஹங்காரேந்திரிய தோஷ பலமன பிராதான்யகரண நியமன சுகிருதிபேத தேவாசுர விபாக விபூதி யோக விஸ்வரூபதர்ஷன சாங்க பக்தி பிரபத்தி த்வை வித்யாதிகளாலே அன்றோதிய கீதா சமமென்னும். இந்த சூத்திர வியாக்கியானத்தில் ஞானப்பிரானே ஞானத்து வைம்மினென்னவிது என்கிற பிரதீக வியாக்கியானத்தில் அஸ்தான ஸ்நேஹ காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்ன உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம் என்கிற இது ஆளவந்தார் அவருடைய கீதார்த்த சங்கிரகம் 5 ஸ்லோகம். இதில் தர்மஜான சம்ஸ்தாபனார்த்தமாக தத்துவஜானத்தை உபதேசிக்கை என்று அருளி செய்கிறார். இப்படி ஆச்சாரிய ஹிருதயத்தில் அனுபவித்தோம். இதற்கு மேல் இப்படியே பகவத் விஷய பிரமாண திரட்டிலும் பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்திலும் திருவரங்கத்தமுதனாருடைய இராமானுஷ நூத்தாந்தாதி வியாக்கியானங்களிலும் அநேகமாக உபலப்தமாகும். அத்தை விவரிக்கைக்கு காலாவகாசம் இல்லாமையாலே மற்றொரு உபன்யாசத்தில் அவகாசம் கிடைத்தால் உபன்யசிக்கிறேன். பிரகிருதம் உபக்ரமோபசம்ஹாரங்கள் மங்களாவகம் என்று கருத்துடன் மணவாள மாமுனிகள் அனுகிரகித்த மங்களாஷ்டகத்தில் 4 திவ்ய தேசங்களுக்கான மங்களத்தை பாடுகிறேன். அதாவது லக்ஷ்மி சரணலாக்ஷாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஷியக்காந்தாய கல்யாண நிதயே நிதயர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தனகஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் கமலாகுஜகஸ்தூரி கர்தமாங்கிதவக்ஷசே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்ராய மங்களம் மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ச பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம்
என்று மங்களாசாசனத்துடன் ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் வாழித்திருநாமத்தை அனுசந்தித்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். இப்புவியில் அரங்கேஷர்கீடழித்தான் வாழியே எழில் திருவாய்மொழி பிள்ளை இணையடியோன் வாழியே அல்பசிஜில் திருமூலத்தவதரித்தான் வாழியே பரவரச பெரும் சோதி அனந்தனென்னும் வாழியே எப்புவியும் ஸ்ரீசைலமேத்த வந்தோன் வாழியே ஏராருண்யதிராசர் என உதித்தான் வாழியே முப்புரி நூல் மணிவடமும் முக்கோல் தரித்தான் வாழியே மூதறிய மணவாள மாமுனிவன் வாழியே முந்தமரத்தமிழ் விரிக்கும் முத்திரிக்கை வாழியே முன்னோலம் திருபார்பும் முக்கோலும் வாழியே உந்தியுமொத்த திருவரையும் உடையழகும் வாழியே ஒரு நாளும் மறக்க வண்ணா ஒளிமுறுவல் வாழியே சிந்த திரை கொண்டருளும் திருமேனி வாழியே செழுங்கருணை குடியிருக்கும் திருநயனம் வாழியே வந்தருளியனை எடுத்த மலர்த்தாள்கள் வாழியே மணவாள மாமுனிவன் வாய்க்கின்பன் வாழியே தினைப்பொழுதும் தனமரவாய் சிந்தை தந்தான் வாழியே சீர்திருவாய் மொழி பிள்ளை திருவடியோன் வாழியே நினைப்போர்கள் பிறவிதனை நீக்குமவன் வாழியே நீள் புவியல் தன் புகழை நிறுத்தினான் வாழியே அனைத்தாழ்வார் கலை பொருளை ஆய்ந்துரைப்போன் வாழியே அழகாரும் எதிராசர்க்கு அன்புடையோன் வாழியே எனை போலும் பாவியர்கள்க்கு இறங்குமவன் வாழியே என்னப்பன் மணவாள மாமுனிவன் வாழியே மணவாள மாமுனிகள் திருநாள் பாட்டு செந்தமிழ் வேதியர் சிந்த தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடு நாள் சீருலகாரியர் செய்தருணர்களை தேசு பொலிந்திடு நாள் மந்த மதிப்பு விமானிட தங்களை வானில் உயர்த்திடு நாள் மாஷர் ஞானியர் சேரதிராசர்தம் வாழ்வு முளைத்திடு நாள் கந்தமலர்பொழில் சூழ் குறுகாரிபன் கலைகள் விளங்கிடு நாள் காரமர்மேனி அரங்கநகர்கிற கண்கள் கழித்திடு நாள் அந்தமில் சீர் மணவாள முனிப்பிரான் அவதாரம் செய்திடு நாள் அழகு திகழ்ந்திடும் அப்பிசையல் திருமூலமதனு நாளே ஸ்ரீமதே சௌம்யஜாமாத்ரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாதே நித்யஸ்ரீர் நித்யமங்களம். கடல் சூழ்ந்த மண்ணு உலகம் வாழ சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக்
भवेत्। सर्वे जना सुखिनो भवन्तु, समस्त सन्मंगलानि भवन्तु, नित्यश्री नित्यमंगलम्। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः। स्मृति अन्नोदु मधुर स्मृति आदाग मनस्सु तुम्बिरुत्ते। ई मणवाळ मामुनिगळ दिव्यानुभववेल्ल मधुर स्मृतिगळु ಮನಸ್ಸಿಗೆ, ಹೃದಯಕ್ಕೆ, ಶರೀರಕ್ಕೆ ಆನಂದವನ್ನು ಕೊಡುವಂತ ನಾವೆಲ್ಲ ಈ ಮನುಷ್ಯ ಜೀವನದಲ್ಲಿ ಸಂಪಾದಿಸಬೇಕಾದ್ದು ಇಂತಹ ಸಂಗತಿಗಳನ್ನೇ. ಮಣವಾಳ ಮಾಮುನಿಗಳ ವಿಶ್ವರೂಪ ದರ್ಶನ ಅಂದ್ರೆ ಅದೊಂದು ಅದ್ಭುತವಾದಂಥದ್ದು. ಅವರ ಗ್ರಂಥ ಶೈಲಿಯೋ, ವ್ಯಾಖ್ಯಾನ ಶೈಲಿಯೋ, ಉದಾಹರಿಸುವಂತಹ ಗ್ರಂಥಗಳು, ಶ್ರೀ ಸೂಕ್ತಿಗಳು ಒಂದ ಎರಡ ಹತ್ತ, ಎಲ್ಲೆಲ್ಲಿಂದ ಅವರು ಅಧ್ಯಯನ ಮಾಡಿದ್ರು ಎಲ್ಲವನ್ನ ನಾವು ಇಷ್ಟು ದಿವಸಗಳು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ಎಲ್ಲ ಸದ್ವಿಷಯಗಳ ಅನುಭವಕ್ಕೆ ಕಾರಣ ಟೆಕ್ನಾಲಜಿ ಕಾರಣನ, ಈ ಕೋವಿಡ್ ಕಾರಣನ, ಅಥವಾ ಮಣವಾಳ ಮಾಮಲೆ ಕಾರಣನ? ಮಣವಾಳ ಮಾಮುನಿಗಳ ಪರಮಾನುಗ್ರಹದಿಂದಾನೇ ಈ ಎಲ್ಲ ಅನುಭವಗಳು ಆಗ್ತಾ ಇದೆ. ನಾನು ಮೊನ್ನೆ ಹೇಳಿದೆ, ಶ್ರೀರಂಗದಲ್ಲಿ ಶ್ರೀರಂಗನಾಥ 1 ವರ್ಷಗಳ ಕಾಲ ತನ್ನ ಎಲ್ಲ ಉತ್ಸವಗಳನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಭಗವದ್ ವಿಷಯವನ್ನು ಆಚಾರ್ಯರಿಂದ, ಮಣವಾಳ ಮಾಮುನಿಗಳಿಂದ ಕೇಳ್ತಾರೆ. ಈಗ ಮಣವಾಳ ಮಾಮುನಿಗಳ ವೈಭವವನ್ನ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಅದೇ ರಂಗನಾಥ ಒಂದು ಯೋಜನೆ ಮಾಡಿ, ಶ್ರೀರಂಗ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಇಡೀ ದಿವ್ಯ ದೇಶಗಳಲ್ಲೆಲ್ಲ ಸಂಗ್ರಹವಾದಂತಹ ಪೂಜೆ ನಡೆದು ಎಲ್ಲರೂ ಏಕಾಂತದಲ್ಲಿ ಕುಳಿತು ಅದನ್ನು ಅನುಭವಿಸುವಂತಹ ಇವತ್ತು ಕೇಳಿದಂತಹ ಉಪನ್ಯಾಸ ನನಗೆ ಬಾಲಧನ್ವಿ ಜಗ್ಗು ಸುದರ್ಶನಾಚಾರ್ಯ ಸ್ವಾಮಿಗಳ ಶೈಲಿನೋ, ಅಥವಾ ಉವೆ ಜಗ್ಗು ನರಸಿಂಹಾಚಾರ್ಯರ ಶೈಲಿನೋ, ಎರಡೂ ನನಗೆ ಸ್ಮೃತಿಗೆ ಬಂತು, ಮಧುರ ಸ್ಮೃತಿಗೆ ಬಂತು. ತಿರುನಾರಾಯಣಪುರವನ್ನ ಜ್ಞಾನ ಮಂಟಪ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಅದು ಜ್ಞಾನ ಮಂಟಪವೂ ಹೌದು, ಪುಷ್ಪ ಮಂಟಪವೂ ಹೌದು, ಭೋಗ ಮಂಟಪವೂ ಹೌದು. ಪುಷ್ಪ ಮಂಟಪ ಆಗಿದ್ದು ನಮ್ಮ ಆಚಾರ್ಯರಾದಂತಹ ಪರಮಹಂಸ ಇತ್ಯಾದಿ ರಾಮಾನುಜಯ ಸ್ವಾಮಿಗಳು ತಾವೇ ಸ್ವಂತವಾಗಿ ಬೆಳೆಸಿದಂತಹ ಪುಷ್ಪ ಗಿಡಗಳಿಗೆಲ್ಲ ತಾವೇ ನೀರು ಹಾಕಿ ಬೆಳೆಸಿ ಆ ಪುಷ್ಪವನ್ನೆಲ್ಲ ತಾವೇ ಕಟ್ಟಿ ಶಿವನಾರಾಯಣನಿಗೆ, ಶಲ್ಬೆಪಿಳ್ಳಿಗೆ, ಯದಗಿರಿ ನಾಚಿಯಾರಿಗೆ, ಸ್ವಾಮಿ ರಾಮಾನುಜರಿಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಹಾಗಾಗಿ ಅದು ಪುಷ್ಪ ಮಂಟಪವಾಯಿತು. ಸ್ವಾಮಿ ರಾಮಾನುಜರು ಇಲ್ಲಿಗೆ ದಯಮಾಡಿಸಿ ಶಲ್ಬೆಪಿಳ್ಳಿಯನ್ನ ಪುತ್ರ ಭಾವದಿಂದ, ಧರ್ಮ ಪ್ರೀತಿಯಿಂದ ನೋಡ್ತಾ ಆ ಶಲ್ಬೆಪಿಳ್ಳಿಗೆ, ರಾಮಪ್ರಿಯನಿಗೆ ವಿಧ ವಿಧವಾದಂತಹ ಪೂಜೆಗಳನ್ನೆಲ್ಲ ಸಮರ್ಪಿಸಿ ಅದು ಭೋಗ ಮಂಟಪವಾಯಿತು. ಈ ಎಲ್ಲ ಅನುಭವವು ನಮ್ಮ ತಿರುನಾರಾಯಣಪುರದಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಬಾಲಧನ್ವಿ ಜಗ್ಗು ವೆಂಕಟೇಶನ್ ಸ್ವಾಮಿಯವರು ಬಹಳ ಉತ್ತಮವಾದಂತಹ ಉಪನ್ಯಾಸವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಒಂದು ವಿಶ್ವವಿದ್ಯಾನಿಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಅಕಾಡೆಮಿಕ್ ಸೆಷನ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಹಾಗೆ ನಮ್ಮ ದೇವರಾಜನ್ ಸ್ವಾಮಿ ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ತಾರೆ, ವಿಷಯಕ್ಕೆ ಅಂಟಿಕೊಂಡು ವಿಷಯವನ್ನ ಪ್ರತಿಪಾದಿಸ್ತಾ ಹೋಗ್ಬೇಕು. ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಹೇಗೆ ಅಳವಂದ ಅನುಭವ, ಮಣವಾಳ ಮಾಮುನಿಗಳ ವೈಭವ, ಮಣವಾಳ ಮಾಮುನಿಗಳು ಅವರ ವ್ಯಾಖ್ಯಾನದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಏನೇನು ಸೂಕ್ತಿಗಳನ್ನು ಸಂಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. ನಾನು ನಿನ್ನೆ ಒಂದು ಅಪೂರ್ವವಾದಂತಹ ಗ್ರಂಥವನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ದೆ, ಬಹಳ ಹಳೆಯ ಗ್ರಂಥ, 1800 ಆಸುಪಾಸಿನಲ್ಲಿ ಆಗಿ 1910 ಪ್ರಕಟವಾದಂತಹ, ಇದೇ ವಿಷಯವನ್ನ ಅಲ್ಲಿ ಪ್ರಸ್ತಾಪ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇಷ್ಟೆಲ್ಲ ಗ್ರಂಥಗಳಿದ್ರು, ಸಂಹಿತೆಗಳಿರ್ಬೋದು,
ಶ್ರೀ ಪಾಂಚರಾತ್ರ ಇರ್ಬೋದು, ಭಗವದ್ ವಿಷಯ ಇರ್ಬೋದು, ಎಲ್ಲ ಇದ್ದರೂ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಯಾವ್ಯಾವುದನ್ನ ಉದಾಹರಿಸಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಮನವಾಳ ಮಾನ್ಯಗಳು ಬಹಳ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನಮ್ಮ ಊರು ಹೇಗೆ ಜ್ಞಾನ ಮಂಟಪವೋ, ನಮ್ಮ ಶ್ರೀಕಾರ್ಯಂ ನಮ್ಮ ಜಗ್ಗು ವೆಂಕಟೇಶನ್ ಇಬ್ಬರು ಒಂದೇ ಜೊತೆ ಸಹಪಾಠಿಗಳು ಸಹಾಧ್ಯಾಯಿಗಳು ಒಟ್ಟೊಟ್ಟಿಗೆ ಬೆಳೆದವರು. ನಾವು ಪೂರ್ವಾಶ್ರಮದ ಕತೆ ಹೇಳುವಂತಿಲ್ವಲ್ಲ, ಅದರಿಂದ ನಮ್ಗೆ ಶ್ರೀಕಾರ್ಯಿದ್ದಾರೆ ಅದನ್ನ ಹೇಳ್ತೀವಿ. ಹೇಗೆ ತಿರುನಾರಾಯಣಪುರ ಒಂದು ಜ್ಞಾನ ಮಂಟಪದ ಲೋಕವೋ, ಹಾಗೆ ತಿರುನಾರಾಯಣಪುರದಲ್ಲಿರುವಂತಹ ಈ ವಠಾರ ಏನಿದೆ ಅದೊಂದು ಜ್ಞಾನ ಮಂಟಪ. ಅಲ್ಲಿ ಸುಮಾರು 150 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ವಾಸವಾಗಿದ್ದಂತಹ ಪರಮ ಸಾತ್ವಿಕರು, ಸಪ್ತಕಾಂಡ ವೇದವನ್ನ ಅಧ್ಯಯನ ಮಾಡಿದಂತಹವರು, ಕೂವೆ ಐಷಾಣಿ ಶ್ರೀನಿವಾಸ ಸ್ವಾಮಿಗಳು, ಮಲ್ಲಾನ್ ಚಕ್ರವರ್ತಿ ತಿರುವಂಶಕ್ಕೆ ಸೇರಿದಂತಹ ನಮ್ಮ ಶ್ರೀಕಾರ್ಯಂ ಅವರ ಪ್ರತಿಪಾದನೆ, ಪರಮ ಸಾತ್ವಿಕರು ಒಂದು ಒಂದೇ ಒಂದು ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಯಾರು ಬೀದಿಯಲ್ಲಿ ಬಂದ್ರು ಮಕ್ಕಳು ಬಂದ್ರು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು. ಇವತ್ತೇನಾದ್ರೂ ಒಂದು ಚೂರು ಸಾತ್ವಿಕತನ ನಮ್ಮಲ್ಲಿ ತಲೆ ಎತ್ತುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಕಾರಣ ಅಂತಹ ಪೂರ್ವಿ ಸಪ್ತಕಾಂಡ ವೇದವನ್ನು ಅಧ್ಯಯನ ಮಾಡಿದ್ರು. ಎಲ್ಲರೂ ಪ್ರದರ್ಶನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, ಎಲ್ಲೂ ಸ್ವಯಂ ಪ್ರತಿಷ್ಠೆ ಇರಲಿಲ್ಲ. ಅವರು ಸೀತಾರಣ್ಯದಲ್ಲಿ ಪ್ರತಿ ದ್ವಾದಶಿನೂ ತದ್ಯಾರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. 200-300 ಜನ ಶ್ರೀವೈಷ್ಣವರನ್ನ ಕರೆದು ತದ್ಯಾರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅವರು ಮಾಡಿದಂತಹ ಅಪೂರ್ವ ಕೈಂಕರ್ಯ ಅಂದ್ರೆ, ಭಗವಂತ ಪ್ರತಿ ವರ್ಷ ಕಾರ್ತೀಕ ಮಾಸದಲ್ಲಿ ಶ್ರೀ ಶಠಾರಿ ಬಿಜು ಮಾಡಿಸುವಂತಹ ಅಷ್ಟತೀರ್ಥದ ದಾರಿಗೆ ತಾವೇ ತಾವು ನಿಂತು ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬರು ಕಲ್ಲು ಹಾಸನ ಹಾಸಿದ್ರು. ಇವತ್ತಿಗೂ ಭಗವಂತ ಅದರ ಮೇಲೆ ಬಿಜು ಮಾಡಿಸ್ತಾನೆ. ಅಷ್ಟತೀರ್ಥದ ಮಂಟಪಗಳನ್ನೆಲ್ಲ ಕಟ್ಟಿದ್ರು ತಾವೇ ಸ್ವಂತ ಶ್ರಮದಿಂದ ಕಟ್ಟಿದ್ರು. ಪ್ರತಿನಿತ್ಯ ತಿರುನಾರಾಯಣಪುರದ ತಿರುನಾರಾಯಣ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಬೀದಿಗಳನ್ನೆಲ್ಲ ತಾವೇ ಹೋಗಿ ಬೀದಿ ದೀಪಗಳನ್ನು ಹತ್ತಿಸ್ತಾ ಇದ್ರು. ನಾರಾಯಣಪುರದಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ತುಂಬಾ ವೃದ್ಧರ ವಸ್ತ್ರಗಳನ್ನೆಲ್ಲ ತಾವೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕೆರೆಯಲ್ಲಿ ಶೋಧಿಸಿ ಅವರು ತಂದು ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ಬಡತನ ಅಂದ್ರೆ ಅಂತಹ ಬಡತನ, ಅಂದ್ರೆ ಯಾರನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, ಭಗವಂತನ ಪ್ರಸಾದವನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ ತೃಪ್ತರಾಗಿದ್ರು. ಯಾಕಿದನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ನನಗಿದೆಲ್ಲ ಟಾನಿಕ್, ಹಿರಿಯರನ್ನೆಲ್ಲ ನೆನೆದ್ರೆ ಮನಸ್ಸು ತುಂಬಿ ಬರುತ್ತೆ. ನಮ್ಮ ಶ್ರೀನಿವಾಸ ರಾಜನ್ನೇ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಪತ್ರವನ್ನ ಬರೆದಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಶ್ರೀಕಾರ್ಯ ತೋರಿಸಿದ್ರು. ಸದಾ ರಾಮಾನುಜರ ಅನುಭವದಲ್ಲಿ ಇದ್ರೆ ನೋಡಿ ಬೇರೆ ಏನು ಯೋಚನೆ ಬರುತ್ತೆ, ಇದು ನನ್ನ ಸ್ವಾನುಭವ, ಇದನ್ನ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅಂತಹ ವಠಾರದಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದಂತಹವರೇ ಶಾಸ್ತ್ರ ಸಾಹಿತ್ಯಾಲಂಕಾರ ಸಾಂಖ್ಯ ಯೋಗ ಶಾಸ್ತ್ರ ಕವಿರತ್ನರಾದಂತಹ ಉವೇ ಜಗ್ಗು ವೆಂಕಟಾಚಾರ್ಯ ಸ್ವಾಮಿ, ಮಹಾವಿದ್ವಾಂಸರು, ಚತುಶಾಸ್ತ್ರ ಪಂಡಿತರು. ಭಗವದ್ ವಿಷಯವನ್ನ ನಮ್ಮ ಶ್ರೀಕಾರ್ಯ ತಂದೆಗೆ ಸುದರ್ಶನಾಚಾರ್ಯ ಸ್ವಾಮಿಗಳಿಗೆ, ನರಸಿಂಹಾಚಾರ್ಯರಿಗೆ, ಹರಿಯರ್ ಇವರಿಗೆಲ್ಲ ಕಾಲಕ್ಷೇಪವನ್ನು ಹೇಳಿದೆ. ಬರೀ ಭಗವದ್ ವಿಷಯ ಕಾಲಕ್ಷೇಪನ ಅಲ್ಲ, ಅದು ಷಡ್ ದರ್ಶನಗಳ ಕಾಲಕ್ಷೇಪ. ಅಂತಹ ಸಾತ್ವಿಕರು ಒಂದು ದಿವಸ ದೇವಸ್ಥಾನ ತಂದಿದ್ದಾರೆ. ವೇದ ವೇದಾಂತ ಬೋಧನೆ ಸಂಸ್ಕೃತ ಮಹಾಪಾಠಶಾಲೆಯಲ್ಲಿ ಏನೋ ಚಿಕ್ಕದಾಗಿದೆ ಸಂಭಾವನೆ ಸ್ವೀಕರಿಸಿ ಅಧ್ಯಾಪಕರಾಗಿದ್ದಂತಹ ಅವರು ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಸಂಸ್ಕೃತದ ಧಾರೆ ಎರೆದರು. ನನ್ನ ಪೂರ್ವಾಶ್ರಮದಲ್ಲಿ ಮೊಟ್ಟ ಮೊದಲಿಗೆ ಮುಕುಂದ ಮಾಲೆಯನ್ನ ಕರೆದು ಹೇಳ್ಕೊಟ್ಟಂತ ಅವರು ಸಾಂಖ್ಯತೀರ್ಥಂ ಸಾಂಖ್ಯಯೋಗ. ಅವರಿಗೆ ಕಲ್ಕತ್ತಾನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಉದ್ಯೋಗಕ್ಕೆ ಕರೆ ಬಂತು, 250 ರೂಪಾಯಿ. ಆ ಕಾಲಕ್ಕೆ ಅವರು ಒಂದೇ ಮಾತು ಕೇಳಿದ್ರು, ತಿರುನಾರಾಯಣನ ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲೂ ಹೋಗುದಿಲ್ಲ. ಕೆಲವೊಮ್ಮೆ ಒಬ್ಬರೇ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋದಾಗ ಅವರ ಜೊತೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. ಅವರು ಪ್ರತಿಯೊಂದು ಸನ್ನಿಧಿಯಲ್ಲೂ ಭಗವಂತನನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದ ನಾನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸನ್ನು ಕಂಡಿದ್ದೆ. ಅವರು ಈಗಷ್ಟೇ ಅವರ ಗ್ರಂಥರಾಶಿಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು. ರಸಗಂಗಾಧರಕ್ಕೆ ಮರ್ಮ ಪ್ರಕಾಶ ಅನ್ನುವಂಥದ್ದು ಎಲ್ಲನಿದೆ. ಆ ಮರ್ಮ ಪ್ರಕಾಶಕ್ಕೆ ಮರ್ಮೋದ್ಘಾಟನ ಬರೆದ್ರು. ಇಂಥ ವೇದಾಂತಿ, ಇಂಥ ಅಲಂಕಾರ ವಿದ್ವತ್ ಇರಬೇಕು. ನಮ್ಮ ಶ್ರೀಮಠದಲ್ಲಿ ಅಲಂಕರಿಸಿದ್ದಂತಹ 36ನೇ ಪಠದಲ್ಲಿ ಅಲಂಕರಿಸಿದ್ದ ಹಿರಿಯ ಆಯಸ್ಪುರಿಜಿಯ ಸ್ವಾಮಿಗಳು ಅವರಿಗೂ ಅಷ್ಟು ಅನ್ಯೋನ್ಯ. ಅವರು ಸಂಭಾಷಣೆಯನ್ನ ಬರೀ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಂತೆ. ಅವರು ಶ್ಲೋಕ ಪ್ರಸ್ಫಲಿಸೋದು, ಇವರು ಶ್ಲೋಕ ಅದೆಲ್ಲವೂ ಸಂಗ್ರಹ ಮಾಡಬೇಕು. ಮಹಾ ವಿದ್ವಾಂಸರು ಕಲ್ಕತ್ತಾಗ ಹೋಗಿ ಸಾಂಖ್ಯತೀರ್ಥ, ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬರು ಸಾಂಖ್ಯತೀರ್ಥವನ್ನು ಹೋಗಿದ್ದಂಥ ಯೋಗಿಗಳು, ಅಮಿಯೋಗಿಗಳು.
ಜಪಾನುಷ್ಠಾನಗಳಲ್ಲಿ ಅಷ್ಟನುಷ್ಠಾನವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಂತಹವರು. ನಾವು ಅವರ ನಾವು ಹೇಳಬಾರದು, ನಮ್ಮ ಶ್ರೀಕಾರ್ಯ ಅವರ ಕುಟುಂಬ ವರ್ಗದವರೆಲ್ಲ ಅವರ ಮನೆಯಲ್ಲೇ ಬೆಳೆದಿದ್ದರು. ದೇವಕಾರದಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲೇ ರಾಷ್ಟ್ರಕವಿಯಾದಂತಹ ಜಗ್ಗು ವಕುಲಭೂಷಣ, ಜಗ್ಗು ಶೃಂಗರಯ್ಯಂಗಾರಿದ್ದರು. ವಠಾರದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಪೂರ್ತಿ ಭಗವದ್ ವಿಷಯದ ಅನುಭವ. ನಮ್ಮ ಜಗ್ಗು ನರಸಿಂಹಾಚಾರ್ಯರು ಅದೆಷ್ಟು ಜನಕ್ಕೆ ದಿವ್ಯ ಪ್ರಬಂಧದ ಸಂತೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಿಧಾನವಾಗಿ ಬಾವಿನಲ್ಲಿ ನೀರು ಸೇರ್ಕೊಂಡು ಪಾತ್ರಗಳನ್ನು ತೊಳಿತಾ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಶೋಧಿಸ್ತಾ ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ದಿವ್ಯ ಪ್ರಬಂಧವನ್ನು ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ದಿವ್ಯ ಪ್ರಬಂಧದ ಸಂತೆಯನ್ನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ನಮ್ಮ ಊವೆ ಪರಮಹಂಸೆ ಇತ್ಯಾದಿ ರಾಮಾನುಜನಂದಯ್ಯ ಸ್ವಾಮಿಯವರಿಂದ ದಿವ್ಯ ಪ್ರಬಂಧದ ಆ ಕಂಕಣವನ್ನು ಕಟ್ಟಿಸ್ಕೊಂಡಂತಹವರು ಇವರೆಲ್ಲ. ಮಂತ್ರಪುಷ್ಪವನ್ನು ಬಹಳ ಸುಶ್ರಾವ್ಯವಾಗಿ ಹಾಡ್ತಾ ಇದ್ರು. ಇವತ್ತು ನಮ್ಮ ವೆಂಕಟೇಶನ್, ಆಯುಷ್ಮಾನ್ ವೆಂಕಟೇಶನ್ ಇವರೆಲ್ಲ ತುಂಬಾ ನಮ್ಮ ದೇವರಾಜ್ ಹೇಳಿದ್ರು. ನಾನು ಅವರಿಗೆ ಹೂವೆ ಇತ್ಯಾದಿ ಇತ್ಯಾದಿ ಹೇಳಿದ್ರೆ ಸಂಕೋಚ ಆಗ್ಬಹುದು. ಆಯುಷ್ಮಾನ್ ವೆಂಕಟೇಶನ್ ಇವರೆಲ್ಲ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಂದ ನಾನು ಇವರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದ್ದೆ. ಇವತ್ತು ಅವರು ಸಂಸ್ಕೃತ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಆಗಿದ್ದಾರೆ, ಡಾಕ್ಟರೇಟ್ ಪಡೆದಿದ್ದಾರೆ, ಬಹಳ ಅಚ್ಚುಕಟ್ಟಾದಂತಹ ಉಪನ್ಯಾಸವನ್ನು ನೀಡಿದ್ದಾರೆ. ತಿರುನಾರಾಯಣಪುರ ಒಂದು ಜ್ಞಾನ ಲೋಕದ ಪರಿಸರದಲ್ಲಿ ಬೆಳೆದಂತ ಪರಾಶರದಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗಿ ಆ ವಿಷ್ಣು ಪ್ರಾಣವನ್ನು ಅನಾವರಣಗೊಂಡು ನಾಲ್ಕು ವೇದಗಳು ಎಲ್ಲ ಅನಾವರಣಗೊಂಡು ಯಾದವಗಿರಿ ಮಹಾತ್ಮೆ ಹೂವೆ ಜಗ್ಗು ವೆಂಕಟಾಚಾರ್ಯ ಸ್ವಾಮಿಗಳು ಯಾದವಗಿರಿ ಮಹಾತ್ಮೆಯನ್ನ ಕನ್ನಡೀಕರಿಸಿದ್ದಾರೆ. ಬಹಳ ಸರಳವಾಗಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ರಚನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರ ಗ್ರಂಥರಾಶಿಯನ್ನ ಒಂದು ಭಾಗ ಹೂವೆ ಜಗ್ಗು ಸುದರ್ಶನಾಚಾರ್ಯ ಸ್ವಾಮಿಗಳು ಅಷ್ಟೇ ಪಾಂಡಿತ್ಯವನ್ನಾಗಿ ಮೈಸೂರಿನ ಮಹಾರಾಜ ಸಂಸ್ಕೃತ ಕಾಲದಲ್ಲಿ ಇವರೆಲ್ಲ ಮಂತ್ರಪುಷ್ಪ ಭಗವಂತನಿಗೆ ತಿರುನಾರಾಯಣನಿಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅದೇ ಒಂದು ದಿವ್ಯವಾದಂತಹ ಲೋಕ ಆಗಿರ್ಬೋದು. ತಿರುನಾರಾಯಣನ ಮುಂದೆ ಆ ಯಾದವಾದರೆ ಸಮೃದ್ಧಿ ಅಂತ ಏನು ವೇದಾಂತ ದೇಶಿಕರು ಹೇಳ್ತಾರೆ, ಆ ಸಮೃದ್ಧಿ ಯಾವುದು ಅಂದ್ರೆ ಆ ತಿರುನಾರಾಯಣ ಚಂದ್ರಕುಳಿಯ ವೈಭವ. ಯಾದವಗಿರಿ ಮಹಾತ್ಮೆಯ ಪುರಾಣವನ್ನು ಬಹಳ ವರ್ಷಗಳ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಜಗ್ಗು ವೆಂಕಟಾಚಾರ್ಯ ಸ್ವಾಮಿಗಳು ಸಾಮಾನ್ಯರೆಲ್ಲರಿಗೆ ಪ್ರತಿನಿತ್ಯ ನಿಂಜಿರ್ ಸಂಧಿನಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ವರ್ಗದವರಿಗೆಲ್ಲ ಪುರಾಣವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ಅವರ ಸಹೋದರರು ಅದನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಇವರು ಪುರಾಣ ಕಥೆಯನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಕೂರಿಸ್ಕೊಂಡು ಅದೆಷ್ಟು ಕಥೆಗಳು ಸ್ತೋತ್ರಗಳು ಎಲ್ಲ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಶ್ರೀಕಾರ್ಯಂ ಸಹೋದರಿ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾ ಅವರಲ್ಲಿ ಮುಮುಕ್ಷಪಡಿ ಕಾಲಕ್ಷೇಪ ಎಷ್ಟು ಜನ ಮುಮುಕ್ಷಪಡಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಬೇಕೋ ಬೇಡವೋ ಆದರೂ ಹೇಳ್ತೀನಿ. ಶ್ರೀಶೈಲ ಮುದಲೆಯಾಂಡಾಮ ಸ್ವಾಮಿ ಅಮ್ಮಂಗ ಅನೇಕ ದಿವಸಗಳು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ಮುಮುಕ್ಷಪಡಿಯನ್ನು ಪಕ್ಕದ ಗೃಹದಲ್ಲೇ ಇದ್ರು. ಮುಮುಕ್ಷಪಡಿಯನ್ನು ಹೇಳಿಸ್ಕೊಂಡು ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲ ಜ್ಞಾನ ಧಾರೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಂತಹ ಒಂದು ತಿರುವಂಶಕ್ಕೆ ಸೇರಿದಂತಹ ಹೂವೆ ಇಳಿಯರಲ್ಲಿ ಫಲಧನ್ಯ. ಇವತ್ತು ಅವ್ರು ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ನಾನು ಪ್ರತಿನಿತ್ಯ ಹೇಳುವಂತಹದ್ದನ್ನೆಲ್ಲ ಅವ್ರು ಹೇಳಿಬಿಟ್ರು, ಅದು ಇವತ್ತು ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. ಮದೃಷ್ಟಿ ದೋಷ ಪಾತ್ರಾಯ ಸೌಂದರ್ಯ ನಿಧಯೇ ಹರೆ ಸರ್ವಸ್ವಾಹಿ ಯತೀಂದ್ರಸ್ಯ ದುಭ್ಯಂ ಭೂಯೋಸ್. ಇಳಿಯರಲ್ಲಿ ವಂಶದ ಪೂರ್ವಿಕರು ಆ ಶಲ್ವಪಿಳ್ಳೆಗೆ ಮಾಡಿರುವಂತಹ ಮಂಗಳಾಚಾರ್ಯನು ಅವರೆಲ್ಲ ಇವತ್ತು ನಾನು ಹೇಳುವಂತಹದ್ದನ್ನೆಲ್ಲ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಅವ್ರು ಹೇಳಿಬಿಟ್ರು. ಆದ್ರಿಂದ ನಾನು ಶ್ರೀಮತಿ ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯ ಮಾಡಿದೆ, ಬಹಳ ಒಳ್ಳೆಯ ಉಪನ್ಯಾಸವನ್ನ ನೀಡಿದ್ದಾರೆ. ನಾನು ಈಗಷ್ಟೇ ನಮ್ಮ ದೇವರಾಜನ ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ, ಎಲ್ಲರೂ ಎಷ್ಟು ಪೂರ್ವ ಸಿದ್ಧತೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. ಏನೋ ಬಂದು ಹೇಳುವಂತಹದ್ದಲ್ಲ ಈ ವಿಷಯ, ಭಗವದ್ ವಿಷಯ, ಆಚಾರ್ಯರ ವಿಷಯ. ಎಷ್ಟು ಗ್ರಂಥಗಳನ್ನು ನೋಡ್ಬೇಕು, ಗ್ರಂಥಗಳನ್ನು ಉಲ್ಲೇಖ ಮಾಡ್ಬೇಕು. ಅವರು ಆವತ್ತು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟರು, ಇವಾಗ ನಮಗೆ ಸುಖವಾಗಿದೆ, ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಮಾಹಿತಿ ಸಿಗುತ್ತೆ. ಶ್ಲೋಕ ಎಷ್ಟು ಸೂತ್ರ, ಆ ಸೂತ್ರಕ್ಕೆ ಏನು ವ್ಯಾಖ್ಯಾನ, ವ್ಯಾಖ್ಯಾನದಲ್ಲಿ ತೆಗೆದಿರೋದಂತೆಲ್ಲ ತೆಗೆದು ಬಿಡ್ಬೋದು. ಆದರೆ ಮನವಾಳ ಮಾಡಿದ್ರು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟಿರಬೇಕು, ನಮಗೆ ಎಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ಸಿಗುತ್ತೆ. ನಮ್ಮ ತಿರುನಾರಾಯಣಪುರದ ಈ ಎಲ್ಲ ಯುವಕರು ವಿದ್ವಾಂಸರು ಈ ಒಂದು ಉಪನ್ಯಾಸ ನಾಲಿಕೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು ಅನ್ನೋದು ನನ್ನ ಮತ್ತು ನಮ್ಮ ಶ್ರೀಕಾರ್ಯಂ ಸದಾಶಯಾಗಿತ್ತು. ನಾವೆಲ್ಲ ಅವರ ಪಟ್ಟಿಯನ್ನು ಮಾಡಿ ಇನ್ನೂ ಒಂದು ನಾಲ್ಕೈದು ಜನ ಸೇರ್ಬೇಕಿದ್ರೆ ಮಣವಾಳ ಮಾಮುನಿಗಳಿಗೆ 650ನೆಯ ಈ ತ್ರಿನಕ್ಷತ್ರ ಮಹೋತ್ಸವದಲ್ಲಿ ನಮ್ಮ ಯದಿಗಿರಿ ಯತಿರಾಜ ಮಠದಿಂದ ಬೇರೆ ಏನು ಮಾಲಿಕೆಯನ್ನ ಬೇರೆ ಏನು ಪುಷ್ಪಹಾರವನ್ನ ಸಮರ್ಪಿಸದೆ 45 ವಿದ್ವಾಂಸರುಗಳು ಸಮರ್ಪಿಸಿದಂತಹ ಅಪೂರ್ವವಾದಂತಹ ಪುಷ್ಪ ಮಾಲಿಕೆ, ರತ್ನಪ್ರಾಯವಾದಂತಹ ರತ್ನ ಮಾಲಿಕೆ, ವೈಡೂರ್ಯ ಮಾಲಿಕೆ ಅದು, ಅದನ್ನ ನಾವು ಮಣವಾಳ ಮಾಮುನಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಎಷ್ಟು ಜನ
ವ್ಯಾಜ ಪ್ರೇಮವನ್ನ ದಾಸನ ಮೇಲೆ ತೋರಿಸ್ತಾರೆ. ನಿನ್ನೆ ವನಮಾವಳಿ ಜಿ ಎಸ್ ಪರಮಹಂಸೆ ಇತ್ಯಾದಿ ವನಮಾವಳಿ ಜಿ ಎಸ್ ಸ್ವಾಮಿಗಳು ಅಪೂರ್ಣವಾದಂತಹ ಉಪನ್ಯಾಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾಳೆ ದಿವಸ ಅದು ಪ್ರಾರಂಭದಲ್ಲೇ ಆ ಉಪನ್ಯಾಸವನ್ನು ನಾವು ಕೇಳಬೇಕು. 10:30 ತನಕ ಉಪನ್ಯಾಸ ಇರುತ್ತೆ, ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ಒಂದೇ ಪ್ರಾರಂಭ ಆಗುತ್ತೆ. ಬಹಳ ಅಪೂರ್ವವಾದಂತಹದ್ದು. ತಿರುಕುರುಮುಡಿ ಜೀರನ್ನು ಧರಿಸಿದ್ದಾರೆ, ಪೆರೇಜಿಯ ಚಿರೇಜಿಯ ನಮ್ಮ ಶ್ರೀ ವೈಷ್ಣವ ಸಂಪ್ರದಾಯ ಎಲ್ಲ ಯತಿಗಳು ಈ ದಾಸನ ಮೇಲೆ, ಇವನು ತುಂಬಾ ಚಿಕ್ಕವನು, ಆಶ್ರಮದಲ್ಲಿ ಚಿಕ್ಕವನು, ಇವನ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನ ತೋರಿಸಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಪೂರ್ವವಾದಂತಹ ಅನುಗ್ರಹವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ಒಂದೇ ಜಗದ್ವಿಖ್ಯಾತವಾಗಿದೆ, ಜಗದ್ವ್ಯಾಪಿಯಾಗಿದೆ. ಎಲ್ಲ ದೇಶಗಳಲ್ಲಿರುವಂತಹ, ಇವಾಗ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹವರೆಲ್ಲ ರಾತ್ರಿ 8:30 ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, 8:30 10:00 ತನಕ ಕೂತ್ಕೊಂಡು ಕೇಳ್ತೀವಿ. ನ್ಯೂಯಾರ್ಕ್, ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾ, ಸ್ಯಾನ್ ಫ್ರಾನ್ಸಿಸ್ಕೋ ಮುಂತಾದಂತಹ ದೇಶಗಳು, ದುಬೈನಲ್ಲಿ ಕೂತು ಈ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ಒಂದೇ ಕೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯ. ನಿನ್ನೆ ದಿವಸ ನಮ್ಮ ಶ್ರೀನಿವಾಸ ರಾಜ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ನಮ್ಮ ಈ ರಾಗದರ್ಶನ ಕಾರ್ಯಕ್ರಮ ತುಂಬಾ ಅಪೂರ್ವವಾಗಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಮೊನ್ನೆ 2000 ಜನ ನೋಡಿದ್ದಾರೆ. ಟೆಕ್ನಾಲಜಿ ನೋಡಿ ಎಷ್ಟು ಅನುಕೂಲ ಮಾಡ್ತು. ಟೆಕ್ನಾಲಜಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ಕೋವಿಡ್ ಬಂತು, ಅದು ಅನುಕೂಲ ಮಾಡ್ತು. ಈ ಎಲ್ಲ ಕೃಪೆ ಭಗವಂತನ ಮತ್ತು ಸ್ವಾಮಿ ರಾಮಾನುಜರ ಕೃಪೆ ನಮ್ಮ ಮೇಲಿದೆ. ನಾಳೆ ದಿವಸ ತಪ್ಪದೆ ಎಲ್ಲರೂ 10:00 ತುಂಬಾ ಅಪೂರ್ವವಾದಂತಹ ಮಂಗಳ ಶಾಸನ ಅಲ್ಲ ಉಪನ್ಯಾಸ, ಸಾರತಮವಾದಂತಹ ಅಷ್ಟ ದಿಗ್ಗಜರಲ್ಲಿ ಒಬ್ಬರಾದಂತಹ ದಿವ್ಯ ಪರಂಪರೆ, ವನಮಾವೇದಿಯ ಪರಂಪರೆ, ಬಹಳ ಸೊಗಸಾಗಿ ಬಹಳ ಹೃದಯ ಸ್ಪರ್ಶಿಯಾದಂತಹ ಉಪನ್ಯಾಸವನ್ನ ಜಿಯರ್ ಸ್ವಾಮಿಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದನ್ನ ಕೇಳೋಣ ಆಮೇಲೆ ನಾಳೆಯ ಉಪನ್ಯಾಸ. ಇವತ್ತು ನನಗೆ ಪೂರ್ವಾಶ್ರಮ ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ ನಾನು, ಆದ್ರೆ ಹಿಂದಿನ ಮಧುರ ಸ್ಮೃತಿಗಳು ಸ್ಮರಣೆಗಳೆಲ್ಲ ಆಯ್ತು. ಶ್ರೀಕಾರ್ಯಂ ಅವರು ಅವರ ತಿರುಮಾಳಿಗೆ ಇರುವಂತಹ ಆ ಒಂದು ಪುಟ್ಟ ವಠಾರದ ನೆನಪೆಲ್ಲ ನನಗೆ ಬಂತು, ಬಾಲ್ಯದ ಎಲ್ಲ ನೆನಪು ಬಂತು, ಎಲ್ಲ ಹಿರಿಯರ ನೆನಪು ನನಗೆ ಆಯ್ತು. ಅವರೆಲ್ಲ ಹಿರಿಯರು ಇವತ್ತು ಇದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಸ್ವಾಮಿ ರಾಮಾನುಜರ ಕೃಪೆ ಇರಲಿ. ಎಲ್ಲರಿಗೂ ಆರೋಗ್ಯ, ನೆಮ್ಮದಿ, ಸಂತೋಷ, ಸಾತ್ವಿಕ ಮನೋಭಾವ ಉಂಟಾಗಲಿ. ಎಲ್ಲರ ನನ್ನ ಆಸೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಸಾತ್ವಿಕ ಸಮಾಜದ ನಿರ್ಮಾಣ ಇದರಿಂದ ಆಗಿರಬೇಕು. ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖನೋ ಭವಂತು, ಶ್ರೀಮದೇ ಭವಂತ. ಶ್ರೀಮದೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮದ್ ವರವರ ಮುನಿಯ ನಮಃ. ಶ್ರೀಮದ್ ವೇದ ಮಾರ್ಗ ಪ್ರತಿಷ್ಠಾಪನಾಚಾರ್ಯ ಉದಯ ವೇದಾಂತಾಚಾರ್ಯರಾನ ಹೆಳೆಯವಲ್ಲಿ ಜಗ್ಗು ವೆಂಕಟೇಶಾಚಾರ್ಯ ಸ್ವಾಮಿ ಅವರು ವಿಲಕ್ಷಣ ಉಪನ್ಯಾಸತನ ಹೇಳ್ತೀನಿ. ಮೊದಲ ಆಳವಂದಾರುಡೆಯ ಗ್ರಂಥ ಪರಿಚಯತೆ ಅದ್ಭುತ ಕಾಟ್ಟಿನಾರ್. 8 ಗ್ರಂಥಗಳ ಅನುಗ್ರಹಿತರುಳಿ ಇರುಕ್ಕಿರಾರ್. அந்த 8 கிரந்தங்களுக்குள்ளே 3 கிரந்தங்கள் உபலப்தம் அல்ல, 5 கிரந்தங்கள் உபலப்தமாக இருக்கின்றன என்பதை ஸ்பஷ்டமாக காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக மாமுனிகள் சாதித்தருளில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திர கிரந்தங்கள் என்ன, திராவிட கிரந்தங்கள் என்ன, அதுக்கு மேற்பட வியாக்கியான கிரந்தங்கள் என்ன இத்தியாதிகளையும் தெளிவுபட காட்டி, அதற்கு அடுத்தபடியாக எந்தெந்த இடங்களிலே மாமுனிகள் தம்முடைய வியாக்கியானங்களில் அளவந்தாருடைய ஸ்ரீசூக்திகளை எடுத்து உதாரித்திருக்கிறார் என்று முக்கியமாக ரகசிய கிரந்த சதுஷ்டயம் சொல்லும்படியான மூச்சுப்படி, சிவஜனபூரணம், தத்துவத்ரயம், ஆச்சாரியத்ரயம், இந்த 4 கிரந்தங்களுக்குள்ளே அந்த சூத்திர எண்ணிக்கையும் தப்பாமல் காட்டினார். அதே மாதிரி ஆளவந்தாருடைய எந்த கிரந்தத்திலிருந்து காட்டப்பட்டது, ஸ்தோத்திர ரத்னம்னா அது எத்தனாவது ஸ்தோத்திரம் என்ன இத்தியாதியான விஷயங்களையும் சேர்த்து 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 பூர்ணமாக காட்டியிருக்கிறார். இந்த 4 திவ்ய கிரந்தங்களின் வியாக்கியானங்களிலே மொத்தமாக 10 இடங்கள் உதாகரிக்கப்பட்டிருக்கின்றன ஆளவந்தாருடைய ஸ்ரீசூக்திகள். அதுல தத்துவத்ரயத்திலே உதாகரிக்கப்பட்டிருக்கக்கூடியது ஓரிடத்துல மாத்திரம் சித்தித்ரய ஸ்ரீ சூக்தியை 70வது சூத்திரத்துல உதாகரித்திருக்கிறார் மாமுனி.
ಸೂತ್ರ ವ್ಯಾಖ್ಯಾನತ್ವ. ಮತ್ತೆ ಎಡಂಗಳಲ್ಲ ಸ್ತೋತ್ರ ರತ್ನ ಸ್ತ್ರೀ ಸೂಕ್ತಿಗಳೇ ಉದಾಹರಿತಿರುಕ್ಕರ. ಸ್ತೋತ್ರ ರತ್ನ ಸ್ತ್ರೀ ಸೂಕ್ತಿಗಳ್ ಅದು ಸ್ತೋತ್ರಮಾವೂ ಇರುಕ್ಕಂತನ ಅವೈ தத்துவபரமாக அந்த ஸ்ரீ சூக்தி உதாரிக்கிறார். இன்னும் அற்புதமான விஷயங்களை காட்டி கொடுத்திருக்கிறார். தத்துவத்ரய உபக்கிரமத்துல ஆரம்பத்துல சித்தென்கிறது ஆத்மாவை அப்படின்னு காட்டப்பட்டது. இந்த இடத்துல ஒரு பெரிய விசாரம் பண்றார் மாமுனிவர். என்ன விசாரம்னா, முதல் சூத்திரம் மூச்சுவான சேத்தனனுக்கு மோட்சம் உண்டாம் போது தத்துவத்ரய ஞானம் உண்டாக வேணும் அப்படின்னு காட்டக்கூடியது அது முதல் சூத்திரமாக இருக்கு. அடுத்து இரண்டாவது சூத்திரத்துல தத்துவத்ரயமாவது சித்தும் அச்சித்தும் ஈஸ்வரனும் அப்படின்னு சூத்திரம் பண்ணிட்டார். மூணாவது சூத்திரம் சித்தங்கிறது ஆத்மாவைன்னு காட்டுறார். சித்தன்னா என்ன தெரியுமோ, இந்த ஆத்மா அப்படின்னு காட்டினார். உடனே ஒரு பெரிய கேள்வி வருது. மாமுனிகள் ரகசியத்ரய விவரணத்தின் போதும் கூட பௌர்வாபரிய கிரமத்தை விசாரிக்கிறார். திருமந்திரம் சொல்லி ஆயிடுச்சு, துவயத்தை சொல்லி சரமஸ்லோகம் சொல்லணுமா, சரமஸ்லோகம் சொல்லி துவயம் சொல்லணுமா, துவயம் முன்னாக சரமஸ்லோகமா, சரமஸ்லோகம் முன்னாக துவயமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்விக்கு சமாதானமாக இரண்டு படிகளாலும் சொல்லுவது உண்டு என்ன. ஒன்னு விவரண விவரணி பாவத்தாலே, மத்தொன்னு மந்திர விதி அனுஷ்டானம் என்று ரெண்டு பிரக்கிரியை காட்டுறார். அதே மாதிரியாக இங்கும் கூட சித்து அச்சித்து ஈஸ்வரனா, அச்சித்து சித்து ஈஸ்வரனா அப்படின்னு கேட்டா அங்கதான் நடுவில் திருவீதி பிள்ளைபட்டர், ஆச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரிய சிரேஷ்டர்களான மகாத்மாக்கள் முதல்ல அச்சித்த விவரித்து காட்டினார்கள், அதற்கு பிறகு சித்த விவரித்து காட்டினார்கள், அதற்கு பிறகு எம்பெருமானை விவரித்து காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கிற போது பிள்ளைலோகாச்சாரியர் சித்தை ஆரம்பித்து அதற்கு பிறகு அச்சித்து என்றார், அதற்கு பிறகு ஈஸ்வரன் என்றார். ஆத்மாவை பத்தி சொல்லி பிறகு அறிவுக்கு இடமல்லாததா இருக்கக்கூடிய அச்சித்த பத்தி சொல்லி அதற்கு பிறகு எம்பெருமான பத்தி காட்டுறாரே, அவள்லாம் அப்படி பண்ணிருச்சே, இவர் இப்படி பண்றதுக்கு என்ன காரணம், அற்புதமாக காட்டுறார். இதுக்கு காரணம் ரெண்டு பிரகாரத்துக்குமே வைதிக பிரக்கிரியை உண்டு. வேதம் சொல்லித்து, ஆரோகண கிரமத்தை சொல்லித்து, ஏறுமுகத்தால் சொல்லித்து, அன்னமயன் பிராணமயன் மனோமயன் விஞ்ஞானமயன் என்ன அச்சித்த சொல்லி அதற்கு பிறகு ஆத்மாவை ஆனந்தமயன்னு காட்டித்து. அதே மாதிரியாகத்தான் அச்சித்து சித்து இது ரெண்டையும் அடக்கியாளக்கூடியவன், இது ரெண்டுத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன், இரண்டுக்கும் அபிமானியா இருக்கக்கூடியவன் ஈஸ்வரனான பகவான்னு தத்துவத்தை இப்படி விவரித்து காட்டுவது ஒரு வேத பிரக்கிரியை, வேதம் காட்டும்படியான வைதிக பிரக்கிரியை. மற்றொரு பிரக்கிரியாக அமைந்திருக்கக்கூடியது அதே வேதாந்தமே இந்த பிரக்கிரியிலும் காட்டுறது. என்ன காட்டுறதுன்னா, போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா, அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவிக்க தூண்டும் அவன் என்ன. இந்த கிரமத்துல முதல்ல போக்தான்னா ஆத்மா தானே, ஆத்மாவை முதல்ல சொல்லி அதற்கு பிறகு அச்சேதனத்தை சொல்லி அதற்கு பிறகு ஈஸ்வரனை சொல்றது. ஆக இரண்டும் வைதிக பிரக்கிரியாய் அமைந்திருக்கிறது. அதுல இரண்டாவது பிரக்கிரிய பிள்ளைலோகாச்சாரியர் தாம் ஏற்றுக்கொண்டார். அங்கதான் விசாரம் வருது. எம்பெருமானார் காட்டி கொடுத்திருக்கிறார், ஆளவந்தார் காட்டி கொடுத்திருக்கிறார், அவா காட்டி கொடுத்தது எந்த பிரக்கிரியை, இந்த பிரக்கிரியை தானா அப்படின்னா, இங்கதான் மாமுனிகள் அற்புதமாக அர்த்த நிர்ணயம் பண்ணி காட்டுகிறார். ஆளவந்தாருடைய ஸ்ரீ சூக்திகளை எடுத்து காட்டுகிற போது ஆளவந்தார் சிதுபக்கிரமமாக சொன்னார் சொல்லலாம், இல்ல இல்ல அசிதுபக்கிரமமாகவும் சொன்னார் சொல்லலாம், இரண்டு பட்சத்திலும் சேருமதாக அமைந்திருக்கக்கூடியது என்ன அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்போ என்ன காட்டுறாருன்னா, ஆளவந்தாரும் அசேஷ சிதசித் வஸ்து சேஷினே சேஷதாயினே என்ன எம்பெருமானாரும் சாதித்தது உபயபட்சத்துக்கும் சேரும்னு காட்டுறார். சித்து அச்சித்து ஈஸ்வரன் தானே சொல்லியிருக்கார், அசேஷ சிதசித் வஸ்து சேஷினே சேஷதாயினே அப்படின்னு தானே வேதார்த்த சங்கிரக உபக்கிரமத்துல காட்டியிருக்கிறார் எம்பெருமானார். அப்ப இது ரெண்டுத்தையும்
அச்சிதுபக்கிரமம் எப்படி சொல்ல முடியும், ரெண்டு பட்சத்திலையும் எப்படி சேர்க்க முடியும் என்னும் மாமனிகள் அந்த இடத்துல கேள்வியை கேட்டுட்டு அற்புதமாக காட்டுறார். சித்து அச்சித்து ஈஸ்வரன் இது ஸ்வரசம் கிரமமாகவே அமைந்து விடுகிறது. சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷதாயினே அப்படின்ற இடத்திலேயும் தத்தேனைய சிதச்சிதீஸ்வர தத்வபாவா என்கிற அளவந்தார் ஸ்ரீசூக்தியிலும் இந்த அர்த்தமானது நேர பார்க்க செய்வே தெரிஞ்சுடும். ஆனால் இதுல அச்சிதுபக்ரமம் எப்படி காட்டப்படுறதுன்னா அல்பாச்சுதரம் பூர்வம் அபியரிஹிதம் பூர்வம் சூத்திரம் அமைந்திருக்கிறது வியாகரண சூத்திரம். அச்செழுத்து துவந்த சமாசத்திலே அச்செழுத்து எந்த சப்தத்திலே குறைவாக இருக்கிறதோ அதை முதல்ல சொல்லணும். அது ஒரு பிரக்ரியா. இன்னொன்னு எதற்கு பிராதான்யம் அதிகமோ அதை முதல்ல சொல்லணும் அப்படின்னு ரெண்டு விதமாக அமைந்திருக்கு. இந்த கிரமத்துல பார்க்கிற போது இது சித்துன்னு முதல்ல சொன்னதற்கு காரணம் எதுக்காகனாக்கா அது குறைஞ்ச உயிரெழுத்தோடு கூடினது, குறைந்த அச்செழுத்தோடு கூடினது, அதனால முதல்ல சொன்னார். அப்படி முதல்ல சொல்லப்பட்டாலும் என்ன கிரமத்துல எடுத்துக்கலாம்னா அச்சித்து சித்து ஈஸ்வரன்னும் எடுத்துக்கலாம். அப்போ தத்வேனைய சிதச்சிதீஸ்வர தத்வபாவான்ற இடத்துல சித்து முன்னாக அச்சித்து பின்னாக சொன்னார்னு சொன்னா அது ஸ்லோகத்திலேயே சுவரசமாக இருக்கிறது. அப்படி அல்லாமல் பாணினி சூத்திர வியாகரண சூத்திர பிரகாரமாக அல்பாச்சுதரம் பூர்வம் என்கிற கிரமத்திலே எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுக்காக முதல்ல சொன்னாரே ஒழிய முதல்ல விவக்சை அச்சித்துத்தான் என்கிற கிரமத்தை எடுத்துக்கொண்டால் உபயபட்சத்துக்கும் சேரும்னு மாமுனிகள் இங்கதான் மாமுனிகளுடைய வியாக்கியான நுட்பம் ஆளவந்தாருடைய ஸ்ரீசூக்தி எடுத்து காட்டியிருக்கிறார். இப்படி ஓரோ இடத்திலேயும் விவரிச்சுட்டே போனா 10 மணிக்கால உபன்யாசம் ஆயிடும். இது 1 மணிக்கால உபன்யாசமாகாது. 10 இடங்கள் அமைந்திருக்கிறபடியாலே அதிலும் சித்தித்ரயத்திலிருந்து எடுத்திருக்கக்கூடிய விசாரம் இருக்கிறதே ரொம்ப ஆழ்ந்ததாய் அமைந்திருக்கக்கூடியதான அற்புதமான விசாரமாக அது காட்டப்பட்டிருக்கிறது. ஞானத்துக்கு குணமாய் இருக்கிற போது அதற்கு எப்படி திரவியத்வம் வரும் என்று கேட்டு அதுக்கு பிரமாணமாகத்தான் ஆளவந்தாருடைய ஸ்ரீசூக்தி உதாகரித்திருக்கிறார். இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆளவந்தார் ஸ்ரீசூக்திகளை மாமுனிகள் எங்கெல்லாம் எடுத்தாண்டிருக்கிறார் என்கிறதை அந்த ஆகரத்தோடு கூட அந்த எண்ணோடு கூட சுவாமி அற்புதமாக பூர்ணமாக சாதித்தருளினார். இப்படி சாதித்தருளினவராய் அமைந்திருக்கக்கூடிய இளையவல்லி ஜக்கு வெங்கடேஷாச்சாரிய சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தை வழங்கியவராய் இருக்கக்கூடியவர் கமலா ராஜு அவர்கள். அவர்களுக்கு சுவாமியினுடைய பரிபூர்ணமான கிருபாகடாக்கிரமும் அழ்வாராச்சாரியருடைய கிருபாகடாக்கிரமும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நாளை தினம் முதலிலேயே ஸ்ரீமத் பரமஹம்ச பரிபிராஜகாச்சாரியராய் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய மதுரகவி ஜீயர் சுவாமியினுடைய அற்புதமான உபன்யாசம் 1:30 கால உபன்யாசம் சாதிக்க இருக்கிறார். நாளை தினம் பெரிய விருந்தாக அமைந்திருக்கிறது. அந்த உபன்யாசத்துக்கு அனந்தரம் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியனாய் ஸ்ரீபாஷ்யத்திலே மகாவித்வானாய் திகழக்கூடியவராய் அமைந்திருக்கக்கூடிய உபய வேதாந்தத்திலேயும் பரிபூர்ணமான பிராவீண்யம் பெற்றவராய் அமைந்திருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான திருப்புல்லாணி சுந்தரராஜயங்கார் சுவாமி அவர் சாதிக்க போற விஷயம் என்னன்னா மாமுனிகள் வியாக்கியானங்களிலே எந்தெந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்து உதாகரித்து அந்த அர்த்தங்களை எல்லாம் விசதீகரிக்கிறார் என்னும்படியான அந்த அர்த்தத்தை காட்ட இருக்கிறார். கோஷ்டியார் எல்லோரும் சித்தமாக பல வகையிலே பல பேரும் ஏனென்னால் வனமாமல சுவாமி உபன்யாசம் சாதிக்கிறபடியாலே அதனை திருச்சை சாத்தவும் பல பேர் சுவாமிகள் தாங்கள் கூடியிருந்து குளிர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய உபன்யாசம் நிறைவுறுகிறது. மேலும் நாளை காலை 10 மணிக்கு சந்திக்கலாம்.